சாமி கண்டு தெரியாதவ தர்ம செய்யுங்க சாமி, தர்ம செய்யுங்க சாமி. இந்த மாப்பழம் நீங்க நல்லா இருக்கணும் சாமி. செத்த நில்லு ராசா. உன் பேர் என்ன? மந்திரம் சொல்றியா? என்ன மந்திரம்? காக்கா காக்கா கனகவேல் காக்கா, நோக்கா நோக்கா நொடியில் நோக்கா, தாக்கா தாக்கா தடையறை தாக்கா, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட. கடவுள் ஒன்ன மட்டும் காப்பாத்தணும். ஏராசா, அந்த குருட்டு கிழவிக்கு உதவி செய்யணும்னு உனக்கு தோணலையா? ராசா, கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு கையில ஒரு கையு உனக்கு, இன்னொரு கையு அடுத்தவனுக்கு உதவி செய்யறதுக்காக. பக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. வாயில் என்ன மந்திரமா, மனசு என்ன எந்திரமா, சாமியிடம் பேசுது புள்ள தாயழுக கேட்கவும் இல்லை. சாமியிடம் பேசுது புள்ள தாயழுக கேட்கவும் இல்லை. அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. அம்மா பசி என்றொரு கூக்குரல், அதுதான் இனி தேசிய பாஷ. கட்சி கொடிகள் ஏறுது அங்கே, கஞ்சிப்பான தெருவில் இங்கே. சுதந்திர நாடு சொத்துக்கு கேடு சொல்லாதே சாமி. நம்ம பூமியோ எப்போதும் தர்மம் செஞ்ச பூமி. சுதந்திர நாடு சொத்துக்கு கேடு சொல்லாதே சாமி. நம்ம பூமியோ எப்போதும் தர்மம் செஞ்ச பூமி. அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. தேசம் இது செஞ்சது உனக்கு ஏராளம் இங்கே உண்டு. நீ என்ன செஞ்ச அதுக்கு உன்னை கேட்டு நீ பதில் சொல்லு. நமக்கு என்ன போடா போன்னு நழுவுறே நேரம் பார்த்து. நாடு முழுதும் தீயா போனா வீடு மட்டும் ஏது. நமக்கு என்ன போடா போன்னு நழுவுறே நேரம் பார்த்து. நாடு முழுதும் தீயா போனா வீடு மட்டும் ஏது. அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வை என்ன சொல்லு ராசா. வாயில் என்ன மந்திரமா, மனசு என்ன எந்திரமா, சாமியிடம் பேசுது புள்ள தாயழுக கேட்கவும் இல்லை. அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வை
ஏயா, இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது? ஒரு போன் பண்ணணும். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லங்க, அத மூடி ரொம்ப நாளாச்சு. ஏயா, இந்த ஊர்ல குத்தமே நடக்கிறது இல்லங்க. குத்தமே நடக்காத ஊரா? என்னயா பிளடி ஊர் அது? இந்த ஊர்ல பெரிய மனுஷன் எவனாவது இருக்கானா? இது பெரிய மனுஷன்னா எங்க சின்னவர் தாங்க. இந்த ஊர் எல்லைக்குள்ள யாரும் குடிக்க கூடாது, அது எங்க ஊர் கட்டுப்பாடு. குடிக்கணும்னா பஞ்சாயத்து எல்லையை தாண்டி போய் குடிங்க. ஏயா, இது என்ன நினைச்சிருக்கிற நீ? சீமச்சாராயம் விசுக்கி குடிக்கிற தண்ணியா? ஆமா, குடிக்கிற தண்ணி. பாட்டில் மட்டும் சாராய பாட்டில் இப்ப குடிங்க. இங்க வெறும் தண்ணி குடி கூட பர்மிஷன் வாங்கணுமா? போடுறது தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க ஊரு கட்டுப்பாடுங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு கட்டுப்பாடோட பிளடி ஒரு கிராமம் இருக்கா? எல்லாம் எங்க சின்னவர் ஏற்பாடுங்க. பிளடி மூச்சுக்கு 300 தடவை சின்னவர் சின்னவருங்கிறிய, அவர் யாருயா? சின்னவரே, இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவர் தாங்க எங்க சின்னவர். சின்னவர் சின்னவர்னு பிளடி பெருசா சொன்னீங்க, ரொம்ப சின்னவரா இருக்காரு. சின்னவரே வணக்கம். வணக்கங்க. நான் வந்து விகேஆர்னு பிரபலம், பார்லிமெண்ட் மெம்பர். அதுல ஒரு சிக்கல் பாருங்க, என்னை பத்தி எவனுக்குமே தெரியாது. ஏன்னா எப்பவும் பார்லிமெண்ட்ல நான் பேசுறதே இல்லை, அதனால பிளடி பத்திரிகையில வர்றதே இல்லை. பார்லிமெண்ட்ல நான் ஏன் பேசுறது இல்லைன்னா, எனக்கு அடிக்கடி பிளடி பிளடி பிளடிங்கிறனு வரும். இந்த பிளடிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்ட். இருந்தாலும் இந்த டெல்லி எம்பி எல்லாம் என்னை பார்த்தா ஓடுவானுங்க. ஏன் பிளடி பிளடின்னு கூப்பிட்டா எவன் நிப்பான்? வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. சரியா? ஏன் தம்பி, இவ்வளவு சின்ன வயசுல இந்த கிராமத்துல இப்படி இந்த கட்டுப்பாடை எப்படி வளர்த்தீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வணக்கம். இந்த வணக்கமும் உங்களுக்கு இல்லங்க, எங்க சின்னவருக்கு. யோ, யாரு கும்பிட்டாலும் எனக்கு இல்ல எனக்கு இல்லன்ற? நான் ஒரு எம்பியா, எவனையாவது கும்பிட சொல்லியா? வணக்கங்க. போதியா? ஏன் தம்பி, இந்த ஊர்ல திருட்டு கிடையாதான், போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதான், குடிக்கப்படாதான், இவ்வளவு பெரிய புரட்சியை எப்படி பிளடி உண்டு பண்ணீங்க? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என் வீடு என் நலன்னு இல்லாம நம்ம ஊரு நம்ம நாடுங்கிற எண்ணத்தை இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உண்டாக்கின. அங்க இருக்க அதனால ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாச்சு. எதை செஞ்சாலும் ஒரு சுய கட்டுப்பாட்டோட செய்யுங்கன்னு சொன்னேன், அதுபடி செஞ்சாங்க. உழைப்போட உயர்வு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. வணக்கம். அடேங்கப்பா, எவ்வளவு பெருசு, கழுத்தே ஒடிஞ்சிரு போல இருக்கு. பிளடி எல்லாம் உட்காந்துதானா? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிலத்தை நாங்களே குத்தைக்கு எடுத்து கிணறு தோண்டி பம்ப் செட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன் தம்பி, அந்த தண்ணி தொட்டியை நீங்க கட்டினதுதானா? ஆமாங்க, எங்க கிராமத்துக்காக நாங்களே கட்டிக்கிட்டோம். எல்லாத்துக்கும் அரசாங்கம் அரசாங்கம்னு அவங்க கையே எதிர்பார்க்கறது இல்ல, அதுக்காக அவங்க கொடுக்கற உதவியும் மறுக்கறது இல்ல. ஓஹோ. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்படி ஒரு மறுமலர்ச்சிய சைலண்டா பண்ணிட்டு சைலண்டா இருக்கிறீ. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஊரு, இப்படி ஒரு ஆளு, இது வரைக்கும் பிளடி எனக்கு தெரியாம போச்சே. ராமராஜ்யத்தில உண்டு பண்ணிருக்க பிளடி, உன் கதை பெரிய ராமாயணம் போல இருக்க. மிச்சத்தையும் சொல்லு, பாதிபட்ல சொல்லணும். இது ராமாயணம் இல்லைங்க, கிராமாயணம். ஒரு சங்கீத பரம்பரையில பிறந்தவனா. எங்க அப்பா பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளைன்னு ரொம்ப பிரபலம். துளசி தள மூலதே சந்தோஷமுக பூஜிந்து துளசி தள மூலதே.
சந்தோஷமுகா பூஜிந்து துளசீதளமுலசே சந்தோஷமுகா பூஜிந்து துளசீதளமுலசே சந்தோஷமுகா பூஜிந்து துளசீதளமுலசே சந்தோஷமுகா அண்ணி, சாமி வந்து நம்ம வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கு. அப்பா கிட்ட எப்படி சொல்றது அண்ணி? சாமி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கலம்மா. உங்க அப்பா விலகிரி மார்த்தாண்ட பிள்ளையோட இசைய கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் காக்குற கடவுள் நம்ம வீட்டு வாசல்ல இருந்தா கொஞ்சம் காக்கட்டுமே. சாமியே மார்த்தாண்டம் பிள்ளைய காத்திருந்துதான் பாத்துட்டு போகுதுன்னா எங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவரை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் புலி சொப்பனங்க. அவர் எனக்கு வெறும் அப்பா மட்டும் இல்லை, சங்கீதத்துல குருவும் கூட. ஆனா நான் கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமா இருப்பேன், கண்டபடி ஊரை சுத்துவேன், சுத்தி அவர்கிட்ட மாட்டிக்கவும் செய்வேன். அப்படி மாட்டிக்கிட்டா கால் மணி அரை மணின்னு எங்க வீட்டு விட்டத்துல தொங்கணுங்க. நான் அடிக்கடி அப்படி தொங்கிருக்கேன், ரொம்ப கஷ்டங்க, தொங்கினா தான் தெரியும். இது யாரு? முத்துசுவாமி தீட்சிதர். இது சியாமா சாஸ்திரிகள். இது நாத பிரம்மம் தியாகையர். இது யாரு? பாத்தா கான கலாதர சங்கீத சிரோன்மணி ராபகதூர் ராஜரத்னம் பிள்ளை. இவன் யாரு? விலஹரி மார்த்தாண்டம் பிள்ளை. இப்படி சங்கீத மேதைகளையே வணங்கி சங்கீத பரம்பரையிலேயே பிறந்த நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம, பக்தி இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம உதவாக்கறையா சில்லா காசா இருக்கேடா? எனக்கு விலஹரி மார்த்தாண்டம் பிள்ளைன்னு பட்டம் கொடுத்தது யாரு? தெரியும் தெரியாது நீ ஏதாவது சொல்லு. தெரியாதுன்னா ஏண்டா தெரியாது உதவாக்கறம்பிங்க? தெரியும்னா தெரிஞ்சு என்னத்தடா கிழிச்ச செல்லா காசுங்க? சிவகங்கை ராஜா எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாரு என்னுடைய 18வது வயசுல. அப்பெல்லாம் நான் பிறக்கல பாருங்க, அதனாலதான். விலஹரி ராகத்தை மட்டுமே நான் 2 மணி நேரம் பாடுவேன். 10 செகண்ட் கூட பாடலாம் போல் இருக்க. ராகத்தை ஆலாபனை செஞ்சு துரகுணா இட்டு வண்டி சேவா பாடி முடிக்கிற வரைக்கும் என் முகத்துல ஒரு சேட்டை இருக்காது. எப்படி? அதுக்காக என் தலையில ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு தினமும் அபியாசம் பண்ணுவேன். நான் பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழாது. ஆனா நீ நடந்தா சேட்டை, பேசினா சேட்டை, எப்ப பார்த்தாலும் குரங்கு சேட்டையும் கோணங்கி தினமும் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய சங்கீத பரம்பரையோட பேரையே நாசம் பண்ணிட்டு இருக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? ரொம்ப வெக்கமா இருக்கு. கருத்த குழலோடு நிறத்தமையில் சிறகிருத்தி அமைத்த திறத்திலே காண மயிலாட மோன குயில் பாட நீல நதியோடும் வனத்திலே குழல் முதலெழில் இசை குழைய வரும் இசையின் குழலோடு மிளிரிளம் கரத்திலே கதிரும் அதியும் என நயன விழிகள் இரு நளினமான சலனத்திலே காளிங்க சிரத்திலே கதித்த பதத்திலே என் மனத்தை இரு கனவின் அனவினோடு பிறவி பிறவி தொழும் கனிந்துருக வரம் தருக பர கருணை வாழ்வடியும் மோகம் நினைந்து நின்றேன் உள்ளம் பரவசம் மிகவாகுதே கண்ணா. பார்த்தா செல்ல, போய் அப்பா கிட்ட சொல்லு போ. ஏ ரொம்ப கிட்ட வந்து மூச்சு விடாத, பேலன்ஸ் சொல்ல வச்சிருக்கேன் நான், அதனால சொல்ல பேலன்ஸ். நானும் என் தங்கச்சியும் ரொம்ப ஒத்துமை, எலியும் பூனையும் மாதிரி. நான் அவளை சீண்டிக்கிட்டே இருப்பேன், அதான் எனக்கு பொழுதுபோக்கு.
பயந்து போன என் தங்கச்சிக்கு ஜுரமே வந்துருச்சு. ரெண்டு மூணு நாள் படுக்கையில படுத்துட்டா. அப்புறம் என்ன, வழக்கம் போல விட்டந்தான். மோகனுக்கு அப்படி பயமுறுத்திருக்கிறானே, குழந்தைக்கு அப்படியே மூச்சு நின்று போயிருந்தா? மூச்சு அப்படி நிற்கும், டாக்டர் உதவி இல்லாம. இவ யாரா? அவங்க சொல்லட்டுமா இல்ல நான் சொல்ல? இவ யாரு? எங்களுக்கு அண்ணி, உங்களுக்கு அங்கேயர் கண்ணி. இவ ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல இல்லைன்னா இந்த குடும்பம் எஸ்டேட் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? அவருடைய பாரத்தை கொஞ்சமாவது நீ இறக்கி வைக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி செல்லா காசா இருக்கியடா? என்னைக்கு நீ செல்லுபடி ஆகப்ற? எத்தனை நாளைக்கு உன்னை இந்த உத்தரத்துல தொங்க விடுறது? இந்த உத்தரத்துல தொங்குற தண்டனை வேணா மாத்தி பாப்போமா? இல்ல முடியல, அதனால வேண்டாம். அவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சூழனே இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மாட்டுக்கு தானே வேண்டாம். அவனுக்கு ரோஷமே வராது, உப்பு போட்டு சொல்றீங்களே? சாப்பிட்டு பார்த்து சொல்றேனே. அப்பான்னு கொஞ்சமாவது மட்டு மரியாதை இருக்கா பாத்தியா? திருட்டு படவா, அயோக்கிய ராஸ்கல். திட்டுறாரு திட்டுறாரு பாருங்க. நீ ஏதாவது ராகத்து பேரை சொல்லி திட்டலாம்ல? தன்யாசி தன்யாசி செஞ்சுருட்டி பேகடா. இல்ல உங்களுக்கு தெரியாத ராகம்மா. இப்போ வெறிபிடிச்ச நாய விஷம் வச்சு கொண்டுறோம், நுண்டி குதிரையை சுட்டு கொண்டுறோம், ஆனா உனக்குமே பிரயோஜனம் இல்லாத பிள்ளைய எதுவுமே செய்ய முடியறது இல்லையே. எல்லாம் என் தலையெடுத்து, நான் செஞ்ச பாவம். இப்படி ஒரு பிள்ளை இருந்தா என்ன செத்தேன்? என்ன மாமா இப்படி பேசுறீங்க, ஒரே அவசகுணமா? சாப்பிட உட்கார்ந்த குழந்தையை துரத்தி விட்டுட்டீங்களே. திருடனா இருந்த வால்மீகி துறவியா மாறி ராமாயணம் எழுத முடியும்னு ஒத்துக்கிறீங்க? ஏதோ அறியா புள்ள வேடிக்கையா பொழுது கழிக்கிறான், அதுக்காக இப்படியா நாக்கு புடிங்கிற மாதிரி பேசுறது? படித்தவர் பண்டிதர் மகா வித்வான், உங்க வாக்கு பழிச்சிடாதா? உங்க நாக்குல சுரங்கள் வரலாம், அவசரம் வரலாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களுக்கு மருமகதான். ஆனா தாய் இல்லாத உதயமூர்த்திக்கு நான் தான் தாய். நான் விட்டத்தில் தொங்குவது உங்கள் அனைவருக்கும் பழக்கம் தானே. நிதம் ஒரு முறை தொங்குவானே என்று நிரந்தரமாய் தொங்கிவிட்டேன். இன்று ஒரு எதிர்கால இசை மேதையின் சரித்திரம் எழுதப்படாமலே முடிந்துவிட்டது. என்னுடைய சாவிற்கு யாரும் காரணமல்ல என்று நான் எழுதப் போவதில்லை. அதை போலீசாரே கண்டுபிடித்துக் கொள்ளட்டும். யாராவது கோயிலுக்கு போய் மாமாவை கூட்டிட்டு வாங்கப்பா. ஐயோ என்ன நீ, அப்பா எல்லாம் எதுக்கு? நானே பழைச்சுக்க மாட்டேனா? அவங்க ஒரு மகாலட்சுமி. ஒரு வரலட்சுமி பூஜை என்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சு உங்க அப்பா கால விழுந்து கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஆசை ஆசையா சாப்பாடு போட்டுட்டு அதே சந்தோஷத்தோட
இந்த ஊஞ்சல்ல படுத்து கொஞ்சம் களைப்பு தீர ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டே இருந்த ஊஞ்சல் நின்னு போச்சு. உங்க அம்மா மூச்சு நின்னு போச்சு. சுமங்கலியாவே போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப உனக்கு விவரமே தெரியாது. இவ்வளவு பெரிய வீட்டையும் குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ற பொறுப்ப என்கிட்ட விட்டுட்டு உங்க அம்மா போயிட்டாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் என் கடமைகளை நான் செஞ்சுக்கிட்டு தான்ப்பா வர்றேன். ஆனா உதயமூர்த்தி உன்ன நல்லபடியா வளர்க்க நான் தவறிட்டேன்ப்பா. உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன்ப்பா. உன்ன வளர்க்க தெரியல எனக்கு. என்னைக்கு பொறுப்பு வர போகுது உனக்கு? மீச முளைச்ச ஆம்பளையா என்னைக்கு நீ நடந்துக்க போற? உதயமூர்த்தி எங்க? அண்ணி எனக்கு பொறுப்பு வந்துருச்சு. மீச எவ்வளவு போதுமா இல்ல அப்பா மாதிரி தாடியும் வளர்க்கட்டும்? அப்பா சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா? ஜமீன்தார் பரம்பரையில மிஞ்சினது இந்த அண்டா ஒண்ணுதான். பாவம், நான் வாங்குற சம்பளம் இந்த ஒரு அண்டாவை தேய்க்கிறதுக்கே சரியா போகுது. ஏயா ரெங்கோனு, எள்ளுதான் என்னைக்கு காயுது? எலி புழுக்கையும் ஏயா கூட சேர்ந்து காயணும். சமையல் வேலைதான் முடிஞ்சு போச்சு இல்ல? செத்த நேரம் செவனேன்னு தலைய கீழே சாய்க்க வேண்டியதானே. தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா. குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா? முடிஞ்சத செய்யறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி. செடிங்களை தொட்டியில வளர்க்கறேன். அது வளர்ந்தப்புறம் வெளிய எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன். தினத்துக்கு ரெண்டுன்னு ஒரு கணக்கு, இல்லைன்னா தூக்கமே வராது எனக்கு. தம்பி, இந்த உலகத்துக்கு நாம புள்ள குட்டிங்களை தான் விட்டுட்டு போகணும்னு இல்லை. சொல்ல போனா நான் வளர்த்த மரங்க தான் எனக்கு புள்ள குட்டிங்க. தலையில செம்மட்டியால் அடிச்ச மாதிரி அந்த சம்பவம் என்ன பாதிச்சு. போதி மரமா இருந்து அந்த சமையல்கார தாத்தா என் கண்ணை திறந்து வச்சாரு. யாருக்குமே உபயோகம் இல்லாம இருக்கிற என் மேல எனக்கே கோபம் வந்துச்சு. சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவமும் எனக்கு ஞாபகம் வந்து. பக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாச பார்வ என்ன சொல்லு ராசா. அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, ஆகாக பார்வ என்ன சொல்லுராசா. வாயில் என்ன மந்திரமா, மனசு என்னை கற்பூரம் காட்டலாமா? எல்லாரும் வந்தாச்சா? உதயமூர்த்தி இங்கதான். மீசை ஒட்டிட்டு வர இவ்வளவு நேரமா? வளர்ந்தது மீசம் மட்டும் இல்ல, என்னோட சிந்தனையும் தான். நான் வெளியுலகத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். பசி உயிர் போகுதுமா, சாப்பிட்டமா? மா இந்துலேயே போ, பழி பழி
தாயே ராப்பிட்டமா, பசி உயிர் போதுமா. தாரகம் பண்ணும் போது கவனம் எங்க இருக்கு? என்னமோ தெரியல, அந்த குரல் என்ன ரொம்ப. தாயே ராப்பிட்டமா. அந்த பிச்சைக்காரி குரலா? சாதகம் பண்றப்போ அந்த சத்தம் உனக்கு எப்படிரா கேட்கும்? அதான ஆலாபனையா சுர சஞ்சாரமா? அபஸ்வரம் அசின்னு குரல். அத அபஸ்வரம் சொல்லாதீங்கப்பா. ஐம்புலன்களும் சங்கீதத்து மேல லயிக்கும் போதுதான் அந்த சங்கீதம் உனக்கு அடிமையாகும். நீ பாடும்போது எதுவுமே உன்னை பாதிக்க கூடாது, அப்பத்தான் நீ உண்மையான கலைஞன். முதல்ல நான் மனுஷன், அப்புறம்தான் கலைஞன். உனக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுக்கறது அர்த்தமே இல்ல. இந்த ஜென்மத்துல உனக்கு சங்கீதமே வராது. நீ காப்பி ஆத்தான் லைக். எக்ஸ்கியூஸ் மீ சார், என் தங்கச்சிக்கு ஒரு டிசி வேணுங்க. பேரு எம் மோகனா. ஏன்யா 455க்கு வந்து உயிரை வாங்குற? நாளை காலையில வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடு. இல்ல சார், இது கூட முடியலையா? உலக்க உலக்கம் பாருங்கப்பா. யார் உங்கப்பா? பில்லஹரி மார்த்தாண்டம் பிள்ளை. உட்காருங்க சார். இந்தாங்க. குட் மார்னிங் சார். டீச்சர் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்ளிகேஷன் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. இதில் என்ன சார் தப்பு? எல்லாம் சரிதான், ஜாதி என்னன்னு போடலையம்மா. ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் சார் ஜாதி என்னன்னு கேக்குறீங்க? மதம் என்னன்னு கூட போடலையே. போட்டிருக்கேனே, நில் அப்படின்னு. நில்னு ஒரு மதம் இருக்கான்னா? எனக்கு எந்த மதமும் கிடையாதுன்னு அர்த்தம் சார். அது எப்படிமா இருக்க முடியும்? நான் சொல்றேன் சார், எனக்கு எந்த மதமும் இல்ல. பிறந்தா ஏதாவது ஜாதி மதம் இருக்கணும் இல்ல? பிறக்கிறதுக்கு ஜாதி மதம் அவசியம் இல்ல சார், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இருந்தா போதும். குழப்ப கேசா, லவ் மேரேஜா? அப்பாவோட மதம் அம்மாவோட மதம் ஏதாவது ஒரு மதம் போடலாம் இல்லையா? எம் மதமும் சம்மதம்னா? எம் மதமும் சம்மதம் இல்ல சார், எம் மதமும் எனக்கு தேவையில்லை. I say I don't want it. What right you have got to force some religion on me? இப்படி கடகடன் இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு புரியாதமா? வாரத்துல காலியா இருக்க இடத்தெல்லாம் ஃபில்அப் பண்ணும், அது ரூல்ஸ், இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணும். இந்த ஒரு காரணத்துக்காக இந்த அப்ளிகேஷன் நீங்க ரிஜெக்ட் பண்றதா இருந்தா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவே? கோர்ட்டுக்கு போவேன். எந்த கோர்ட்? ஹை கோர்ட்டுக்கு போவேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன், ரிட் போடுவேன். தகராறா பண்ற? வேலை வேணும்னா ஒழுங்கா வாரத்தை ஃபில்அப் பண்ணி கொடு. ஜாதி மதம் ரெண்டும் சொன்னாதான் வேலை கிடைக்கும்ங்கறீங்க? ஆமா. அப்படினா இந்த வேலைய எனக்கு வேண்டாம் சார். எங்க போடுறது? என் தலையில போடு. இதுலயும் போடலாங்க. சாபாஷ். அல வெல் டன். சாரி, உங்க ஆட்டோகிராஃப் வேணுமே? நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அப்ப ஏன் ஆட்டோகிராஃப் அது வாங்கிங்க? நான் பிலகரி மார்த்தாண்டம் பிள்ளை. இது என்ன பனியனா இல்ல சல்லடையா? ஆனை கட்டி போரடிச்ச ஜமீன்தார் பரம்பரை இது. இது கூட நல்ல சட்டை போட்டிருக்கு. ஆனா உங்களுக்காக இல்லைனாலும் இவ்வளவு பெரிய வீட்டுக்காவது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஆரபி அட்டானா தோடி தேவகாந்தாரி புன்னாக வராளி. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதை போட்டுக்கிட்டா என்ன? ஐய, குளிச்சா தலையை சரியா தோட்டிக்கிறது இல்லையா? சின்ன பிள்ளையாட்டம், திரும்புங்க. அங்கே இருக்க என்னோட புருஷன், அவளுக்கு புருஷன் இல்ல, ஒரு குழந்தை ஆட்டம்னு ஊர்ல சும்மா பேசிக்கிறாங்க. மிருதங்கம் கத்துக்கிட்டு வர சொல்லி முடிகுண்டானுக்கு அனுப்பிச்சு வச்சா கை. நீடாமங்கலத்தார்கிட்ட போய் நாதசுரம் கத்துக்கிட்டு வந்து நின்னுங்க இந்த கை. இந்த வீட்டுல எல்லாமே ஏட்டிக்கு போட்டிதான். ஆளுக்கு 200 வாங்கி தரேன். கொஞ்சம் கை கூட, கை கூட கொஞ்சம். எதை கட்டி இழுக்கிறீங்க அப்படி? பார்த்தா தெரியல. ஏங்க வீட்டை கட்டி ஏங்க இழுக்கிறீங்க? என் வீடு நான் இழுக்கிறேன். கை கூட, கை கூட. ஒசு கடி தாளம் இல்லப்பா. இங்க பாத்தியா குட்டிய, குட்டியை நோத்த முடியுமா? எப்படி கயிறு போட்டு கட்டுவ?
அதோ ஊட்ட கட்டி தேரடி வரைக்கும் இழுத்தும்போது அனுப்பாகிறேன். எப்படி ஐடியா? டேய் தம்பி, அந்த ஆளு தான் கண்ணாப்பினு குடிச்சிட்டு இழுக்கிறான், நீ ஏண்டா சேர்ந்து இழுக்கிற? கூட இழுக்கலன்னா போட்டு அடிப்பாரு, அவரு அங்க அப்பாரு. ஏன் இப்படி குடிக்கிறீங்க? எம்ஜிஆர் பூட்டாரம்மா, அதான் குடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி குடிச்சது இல்லையா? ராமராஜ் பூட்டாரன்னு அப்ப குடிச்சுக்கிட்டு இருந்தேன். இழுகடா. நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா? ஆமா, பொம்பளைங்களுக்கு மட்டும் தனிக்குண்ணா, அவங்க தான் சம உரிமை சம உரிமைன்றாங்களே, ஆம்பளைங்களோட சேர்ந்து நிக்க வேண்டியதானே ஒரே கியூல. நின்னா தோல்ல கை போடுவிய? ஆமா போடுவேன். சகோதரத்துவம் சம உரிமை கேக்குறிய? வாய முடியா, அதுக்காக ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் தனித்தனியா பாத்ரூம் இருக்க கூடாதுங்கிறியா? ஒன்னா இருந்தா எனக்கு ஆட்சேபணம் இல்ல. சந்தேகம் கேட்கலாமா? பாத்ரூம் பத்தியா? நீங்க அவரை கோச்சுக்கிட்டது சரிதான், அவர் அடிச்சது கூட நியாயம்தான். இந்த பூவா தலையா போட்டு பாத்தீங்களே, அது எதுக்குங்க? பூவா தலையா போட்டுதான் நான் எந்த முடிவும் எடுக்கிறது. இது எதுக்குங்க? அப்படியாவது இந்த சினிமாவை பாக்கணுமான்னு பார்த்தேன். பரவாயில்ல, பாக்கலான்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தோணுது. என்ன புதுமை பெண்ணா? இல்ல பூவா தலையா பொண்ணு. என்ன பரம்பரை கடிகாரம் மூணு வச்சா 31 அடிக்குது, 4 வச்சா 41 அடிக்குது, நம்ம பரம்பரையே சரியில்லை. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய கதை இருக்காப்ல இருக்கு. சின்ன கதை தான் இருந்தாலும் அண்ணி, இதெல்லாம் உங்ககிட்ட தானே சொல்ல முடியும், திலகரிகிட்டயா சொல்ல முடியும்? அது சரி. ஒரே பொண்ணு கிட்ட அழகும் அறிவும் எப்படி அண்ணி சேர்ந்திருக்க முடியும்? இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு. வந்துட்டேன். ஆமா சரி, அதை விட்டுருவோம், உதாரணமே சரியில்லை. பாருங்களேன் அண்ணி, அந்த பொண்ணு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அவ உதடு 2 வார்த்தை பேசுது, பாக்கி அவ முடி பேசுதுங்க. முடினா எப்படி முடி? சும்மா அவிச்ச கோழி முட்டை இல்ல, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, நாமெல்லாம் சைவமாச்சே. சரி அதை விட்டுருவோம். அவ சிரிச்சான்னு வச்சுங்க, மத்தாப்பு மழை மாதிரி முகம் மாறுது, உண்டியில குளிக்க விட்ட மாதிரி சவுண்ட் வருது, சிணுங்கினா எப்படி தெரியுமா? தலைங்க உருட்டி விட்ட மாதிரி கலகல கலகலகலன்னு சவுண்டு, கலந்தாக பாம்பு மாதிரி கூந்தல். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு சொல்லுவாங்களே, அது நிஜம் தெரியுமா? அது எப்படி உனக்கு? ஓஹோ, உடம்பு இருக்க என்ன லிமிட்டா கச்சிதமா, ஒரு 45-45.5 கிலோ தான் இருக்கும். டூயட்டெல்லாம் பாடியாச்சா? என்ன பாட்டு? ராகம் கரகரப்ரியா ஃபேமிலி, பேரு பானுப்ரியா. சந்தேகமா இருக்க, பிலகரிட்ட கேப்பமா? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பாடிட்டு கதை அவிடுற என்கிட்ட போகட்டும். அவ பேர் என்ன? அதத்தான் நீ கேட்க விட்டுட்ட. என்ன ராஜா,
கூந்தல மோந்து பாக்குற அளவுக்கு வந்திருக்க, பேரை கேட்க விட்டுட்டியா? பாருங்க, நம்ம ரெண்டு மூணு வாட்டி மீட் பண்ணிட்டோம். உங்க பேர் நான் கேட்கல, என் பேரை நீங்க கேட்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்னா பேர் தெரிஞ்சிருக்கணும். உங்க பேர் என்ன நீங்க சொல்லிடுங்க, என் பேர் என்ன நான் சொல்லிடுறேன். உங்க பேர் எனக்கு எதுக்கு சார்? சரி வேணாம், உங்க பேரையாவது சொல்லுங்க. ஏன்னா இந்த ஏய் சு பொம்பளை மஞ்ச ட்ரெஸ் கூலிங் கிளாஸ் அப்படிலாம் கூட்டா நல்லா இருக்காதுங்க. அதனால வாழ்க்கை வந்துட்டேன், மண்ணுக்கு பேர் சொல்லிடுங்க. ஓகே ஓகே, இருக்கு இருக்கு இருக்கு, நான் சொல்றேன். விசாலமான உங்க கண்ணை பார்த்தா உங்க பேர் விசாலம் இல்லையா? சரி, ஈன் பல்ல காட்டுங்க. ஆஹா, முத்து போன்ற பல்வரிசை, உங்க பேரு முத்து பள்ளி. என்ன பள்ளி தேடலாம் வருது. முத்தம்மா, உங்க முகம் அப்படியே தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்கிறதுனால உங்க பேர் தாமரை கனி. சாரி சாரி, அது ஆம்பளை பேருங்க. உடம்பெல்லாம் அழகு கொட்டி கிடக்கிறதுனால உங்க பேர் ஊர்வசி. ரொம்ப இத்தலவுத்தமே அந்த ஃபேமிலியில ஏதாவது அங்கமுத்து தமிழரசி அழகி. கொஞ்சம் இருங்க, இலக்கண இலக்கிய புராண சரித்திர பேரா இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருப்பீங்க. உட்டா ஸ்வீட் பேரா சொல்றேன், லட்டு ஜிலேபி ஜாங்கிரி கமர்கட். என் பேரு, என் பேரு எல்கேஏ மலம். அந்த இனிஷியல்லாம் சரியா கேட்டுச்சு, அந்த பேரு தான் எப்படி எல்கே மலம். வா வா, என்ன பேரை கேட்டுட்டியா? என்ன பேரு? என்னப்பா புருஷன் பேர பொண்டாட்டி சொல்லக்கூடாது, உனக்கு என்ன ஆம்பளை ஏன் நினைக்கிற? என்ன பேரு? ஏன் நாலு லட்சத்திரம் பாக்கணுமா? இல்ல, ஐயோ, அது சாப்பிடும்போது சொல்லக்கூடாது. நீ சாப்பிடும்போது சொல்லக்கூடாதா? என்ன விக்கலா? அது வருமே சாப்பிடும்போது. ஏழை விவசாயி கேஸை ஜெயிச்சு கொடுத்தீங்க, நல்ல வழியை காட்டினீங்க. பீசா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து போடுறாங்க. பீசா அது உங்களால கொடுக்க முடியாதுப்பா. அது உண்மைதானுங்க, ஏதோ முடிஞ்சதை கொடுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. வாங்கித்தான் ஆகணுங்கிறீங்களா? நான் வேணாம் வேணாங்கிறேன், நீங்க தர்றேன் தர்றேங்கிறீங்க. நான் கேட்டதை கொடுக்கல, பல்ல கழட்டி போடுவேன். உங்களுக்கு எல்லாம் பல்லு இருக்கா? இருக்கு இருக்கு. உள்ள மக இருக்கா, அவகிட்ட பீஸ் கொடுத்துட்டு போங்க. என்ன எல்லாரும் பீஸ் கொடுக்க வந்திருக்கீங்களா? வீரையா, நீ என்ன வச்சிருக்க மடியில? 50 ரூபாய் வச்சிருக்கமா. வேற என்ன வச்சிருக்க சொல்லியா? வீடு கட்டி தீப்பிட்டீங்க, எடுத்து மேஜர வை. வெய்யாங்கிற கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. அப்ப அவர் மேல சத்தியம் பண்ண, இனிமே பீடியே பிடிக்க மாட்டேன்னு. அது எப்படிங்க பீடியே விடுறது? அது ரொம்ப கஷ்டங்க. என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்ன, அதான்யா நீ அப்பாவுக்கு கொடுக்குற ஃபீஸ். சரிங்க. பின்னால் யாருது? இங்க வா. உன் மூஞ்சிக்கு நீ உன் பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டியாமே. தலைய பாரு, சொல்ல போனா அவ தான்யா உன தள்ளி வைக்கணும். மரியாதையா உடனே உன் பொண்டாட்டிய சேர்த்துக்கிற, அதான் நீ கொடுக்குற ஃபீஸ். என்னயா முட்டை, ஏன் அழற? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அடுத்தாப்புல எல்லாத்தான் ஃபீஸ் கேட்க வாரிய. சின்ன வேட்டு ஒன்னாலும் விட்டுறேன், பீஸா எடுத்துக்கங்க. என்னாச்சு?
ஐயா கும்பிட்டுங்க. வணக்கம். நீங்க ஓடியாங்களா? யார் வந்திருக்க வந்து பாருங்க. நீங்க இந்த பாடுறாரு மார்த்தாண்டம் புள்ள, அவர் மகன் தானுங்களா? ஆமா. ஐயா ஐயா, தாளம் போடுற கை கோடாலி பிடிக்கலாமா? பாட்டு பாடுங்களேன். கம்முண்டு காசு கொடுத்து பாட்டு கேட்க நமக்கு என்ன வசதியா இருக்கு? அடிச்சண்ணா அடிச்சண்ணா, நீ பாடு கண்ணு. நல்ல பாட்டா பாடு கண்ணு, நல்லா ஆடுற மாதிரி ஒரு பாட்டு தட்டி விடு கண்ணு. குஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து செண்டு தீரவில்லை. வீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. எது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோட. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோட. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து செண்ட தீரவில்லை. வையகமும் எங்கள் கைகளில் என்றாடு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து செண்டு தீரவில்லை. தானாக பாட்டு ஒண்ணு பாடிக்குது. எண்ணிய யாவும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே, பொன்னொளி வேண்டும் கண்ணுக்குள்ளே. தேரில் தென்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, கங்கையும் தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து செண்ட தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா.
வாடா வா. எவ்வளவு சம்பாதிச்ச? திருமணையில துணியை விரிச்சு சங்கீதத்தை வித்துக்கிட்டு இருந்திய, என்ன கிடைச்சது? பிறகு வெட்டிகளுக்கா பாடின, அத சொல்றீங்களா? நீ பாடினது பாட்டா? அது சங்கீதமாடா? அது என்ன ராகம்னு தெரியுமா உனக்கு? சுத்த தன்யாசி. சுத்த தன்யாசி? அது அசுத்த தன்யாசி. அவங்களுக்காக கொஞ்சம் மாத்தி பாடின. ஓஹோ, மாத்தி பாடுறதா நினைச்சு ராகத்தை அசுத்தப்படுத்தி சங்கீதத்தையே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்க. அவங்களும் தாளம் போட்டு ரசிக்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் ஜனரஞ்சமா மாத்தி பாடின, அது கொலை செய்யறதாயிடுமா? பயம் போடுறா. ஓ இஷ்டத்துக்கு கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் சங்கீதம் என்ன? ஓ மோடக்கட்டையில் இருக்கிற மியூசியம் நினைச்சுக்கிட்டியா? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னு ஒன்னு சொல்றேன். பெருசா ஆலாபனை பண்ணி சுர சஞ்சாரம் செய்யறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதெல்லாம் கார்ல வந்து இறங்குற ஒன்னு ரெண்டு ஜரிக வேட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. ஏழைங்க மனசை கர்நாடக சங்கீதத்துல ஐக்கியப்படுத்தணும்னா கொஞ்சம் எளிமையா தான் பாடணும். அதைத்தான் நான் செஞ்சேன். ஆஹா, யாக பிரம்ம மட்டும் இப்போ உயிரோட இருந்தா தற்கொலை பண்ணிக்குவாரு. மாட்டார், பாராட்டுவார். ஆஹா, சாஸ்திரிய சங்கீதத்துல சாக்கடை கலக்கிறது மகா பாவண்டா, மன்னிக்க முடியாத துரோகம். மத்தவங்க கற்பனைன்னா உடனே சாக்கடைன்னு ஒதுக்கி தள்ளிடாதீங்க. மன்னிக்கணும். நீங்க மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே இப்படித்தான் பேசுது. கர்நாடக சங்கீதமும் இருக்கிற எல்லா ராகங்களும் எங்களுக்கு தான் சொந்தம்னு தயவு செய்து ஏகபோக உரிமை கொண்டாடாதீங்க. அது பரம்பரை சொத்து இல்ல. ஏழு சுரங்களும் எல்லாருக்கும் சொந்தம். அதை வச்சுக்கிட்டு புதுசு புதுசா சங்கீதம் பண்றது அவன் அவங்க கெட்டிக்கார்த்தனும். நீங்க வேணா கோர்ட்டுக்கு போய் பாருங்க, உங்க கேஸ் ஜெயிக்காது. மூறாவே, நான் உன்னை பெத்த தாப்ப மட்டும் இல்லடா, சங்கீதத்துல உனக்கு ஆனாவண்ணா கத்துக் கொடுத்த குருவும் கூட. எதுத்தா பேசுற? தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன். நெத்தி கண்ண திறந்தாலும் குத்தம் குத்தம் தானே. உன்னை கொலை பண்ணினாலும் பாவம் இல்லடா. சசரிக சரிக மப க ம பத நினி மா பத நிதி தனி தப ம பாப்ப சரிக த சரிக பரி க ம பத மா பத நித நித நீ தப ம பாப்ப தரி தரி க பப த மா ப த நி த த ப த நி த த ரி க ரி ப க ரி த த ரி த ரி த ரி ரி த த ரி த ப த ரி த ரி க ரி த ரி த ரி த ரி த ப த ரி த ப ப
அங்க இருக்கண்ணி, இந்த பய உதயமூர்த்தியை பத்தி நீ என்ன நினைக்கிற? சுத்த தன்யாசி ராகம் தெரியுமா? இதே அந்த பைய எப்படி மாத்தி பண்ணான்னு தெரியுமா? புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு தன்னன்னு. ரொம்ப பெரிய ஞானஸ்தனா இருந்தால் ஒழிய இப்படி மாத்தி பாட முடியாது. நீங்களே அவனை பாராட்டுறது கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாருமா, நான் அவனை பாராட்டினது அவனுக்கு தெரிய வேண்டாம். அதானே பார்த்தேன், இந்த வித்யா கர்வம் இருந்தா தான் அசல் சங்கீத வித்வான். மத்தவங்களை வெளிப்படையா பாராட்ட மனசே வராதே. மிஸ் மலம், என்னங்க இது? பசுமாட்டுக்கு கூட பத்மான்னு பேர் வைக்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட நாய்க்கு பேர் நான்சிங்க. இவ்வளவு தூரம் பவானா, எங்க வீட்டு எரும மாடு பேர் என்ன தெரியுமா? ராசாத்தி. உங்களுக்கு போய் மலம். ஐயோ, எனக்கு முதல்ல உங்க அப்பா அம்மாவை பாக்கணுங்க. பெரியவங்கன்னு கூட பாக்காம கண்ணாப்பினான்னு கேட்க போறேன். உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்க போறேன். சரி, உங்களை கூப்பிடும் போது எப்படிங்க கூப்பிடுவாங்க? சரி, சாப்பிடும் போது எப்படிங்க கூப்பிடுவாங்க? ஐயோ மிஸ் மலம், நீ என்னங்க பேர் அது? காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் எப்படி எடுப்பாங்க? ஐயய்யா, நீங்க வந்தாச்சான்னு கூட கேட்க முடியாதுங்க. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் என்கிட்ட சொன்ன, நானும் சிரிக்க மாட்டேனா? என் பேர் அது இல்ல. அவ்வளவுதான். ஐயோ, அது உங்க பேர் இல்லைங்களா? அப்பா, உழைச்சாங்க. ஐயோ, ரெண்டு நாளா தூங்கமே இல்லைங்க. கனவு எல்லாம் உங்க பேர் தாங்க. பேர் என்ன சொல்லுங்களேன். என் பேரு முழு பேரு லலித கமலம். அதத்தான் எல்கேஏ. இன்பங்கள் அழைக்கிறது, ஆ மனதில்
நான் சொல்வேன் கண்ணே. பாவை எந்தன் கூந்தல் வாசம் யாவும் அந்த மேகந்தனேது நீ சொல்வாய் கண்ணா. அழகை சுமந்து வரும் அழகரசி, அழகை சுமந்து வரும் அழகரசி, ஆனந்த பூமுகம் அந்தில் வந்திடும் சுந்தர நிலவோ. நாளும் நிலவது தேயது மறையுது நங்கை முகமென யாரதை சொன்னது. மங்கை உண்பதில் மனதினை கவருது மாறன் கணை வந்து மார்பினில் பாயுது. காமன் கணைகளை தடுத்திடவே காதல் மயில் துணையென வருகிறது. மையில் தந்திடும் வார்த்தைகளே மோகமெனும் நெருப்பினை பொழிகிறது. மோகம் இருக்குது மனதில் சுகம் வளரும் மாலை இது. மான்விழி மயங்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது. இன்பங்கள் அழைக்குது இதழில் கதை எழுதும் நேரம் இது. எங்க வீட்டுக்குலாம் வரமாட்டீங்களா? வந்தா போச்சு. உங்க அப்பா எப்படி? அவர் ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். வக்கீல்னா சுவாரஸ்யமா தான் இருப்பாங்க, ஆனா சும்மா வீட்டுக்கு வந்ததுக்கே பீஸ் கேட்காம இருந்தா சரி. என்ன நடராம் சதுஸ்ரம் மிஸ்ரம் கண்டம் தங்கிட்டு தெரியுமா உனக்கு? தக்க திம்மி தக்க தக்கி டத்தாம். எங்க நீங்க பாத்தீங்க? இது கூட தெரியாதக்கும். இதெல்லாம் நல்லா தான் வாசிக்கிறீங்க, ஆனா இப்பவும் சொல்றேன் முதல்ல வாச தீர்மானம் தப்பு தாளம். இவர் பெரிய அறிவாளி, விமர்சனம் பண்ண வந்துட்டியோ? நான் அறிவாளி தான், ஆனா விமர்சனத்தை தாங்கிக்க முடியாதவன் நல்ல கலைஞன் இல்ல. அதிகமா பேசுறா முதுகலையே பஞ்ச நடையும் வாசிச்சு. நீங்க அங்கேயே பஞ்ச நடை வாசிங்க, தவுல விட்டுருங்க பாவம். அரை விட்ட மண்டம் இந்த மீசையோட போட்டி போட வந்துட்டியா? என்னங்க தப்பு தப்பா வாசா, நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? ஞான சூனியம் எல்லாம் தாளத்தை பத்தி பேசுது. யோ ஸ்டாப், இவர் யாரு நினைச்சிட்டு பேசுறீங்க? யாரோ புதுசு கட்சிக்கார தேங்காய் மூடி வக்கீல் கேட்டு போயிட்டு இப்ப இங்க வந்திருக்கா. அப்பப்ப தவல அடிச்சு உங்க அப்பா கிட்ட காசு தட்டிட்டு போற கேஸ் தானே இவரு? இல்ல, இவரே தான் எங்க அப்பா. அட்வகேட் அஞ்சய்யா. அப்பா, இவர்தான் பிலஹரி மாத்தாண்டம் பிள்ளையோட மகன் உதயமூர்த்தி. ஐயா மன்னிக்கணும், தெரியாம போச்சு. என்ன நீ இப்படி எல்லாம் இருப்பாருன்னு சொல்லவே இல்லை. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு சுவாரஸ்யமான மனுஷரை பார்க்க போறீங்க என்ன? அது சரி, அதுக்கா இப்படியா? உனக்கு இவ்வளவு கருப்பா ஒரு அப்பா இருப்பாருன்னு அப்படி சொல்லலைங்க. மீச நல்லா வெள்ளையா இருக்கா, கருப்பு இன்னும் தூக்குது. நான் எங்க அம்மா கலர். வணக்கம். வணக்கம்.
இவங்கதான் எங்க அம்மா. எங்க வீட்டுக்குள்ள ஒரு நாடே இருக்கு தெரியுமா? அவ்வளவு குழந்தைங்களா? அத்தனை மதம் இருக்குன்னு சொன்னேன். அப்பா ஒரு ஹிந்து, அம்மா ஒரு முஸ்லிம். இவர்தான் எங்க அண்ணா, கூட பிறந்தவர் ஆல்பர்ட் ராஜப்பா. கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். மொத்தத்துல எங்க வீடு ஒரு இந்தியா செக்குலர் ஸ்டேட். ஐயா நான் வக்கீல் தான், ஆனா சங்கீத பித்து. வாழ்க்கை லட்சியம் ஒரு நாளைக்காவது உங்க அப்பா பாடுற கச்சேரியில நான் பக்கவாத்தியம் வாசிக்கணும். ஐயா சங்கீதத்தை சட்டப்பையிலேயே வச்சிருப்பேன், புரியலையா? மோர்சிங். என்னம்மா இப்படி ஓடுறாரு? அண்ணே என்னம்மா இது? உங்க அப்பா கச்சேரிக்கு புறப்பட்டாரு. இந்த உதயமூர்த்தி என்ன காணுமே, அதை எதை எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்தை வளர்த்தேன். அவன் வர்ற வரைக்கும் இவர் வந்துட்டாரு. பிள்ளைவாள் என்ன வல்லியோ? அதான்ப்பா நான் கூட. யாரு பிள்ளைவாள்? உதயமூர்த்தி பிள்ளை. அவன் வந்த உடனே பின்னாடியே அனுப்பி வை. தேவையில்லை. ஐயா கூற மேல சூரியன், அது என்னென்ன பண்ற மேல தெருவிளக்கு ஒரு வாரமா எரியலையே, எந்த ஃபைலுக்காவது ரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சா? டிவிடி டிவிடி நானுங்களே பாருங்கடா முண்டங்களா, இந்த டிவிடி தாண்டா ஊருக்கே வெளிச்சம் காட்ட போகுது. இதை இதுல சொருவ போற. அச்சோ குடிச தீ பத்திக்குச்சின்னா அப்ப அப்ப குடிச்ச ஓலைய நினைச்சுக்கினே இருப்பண்டா. அங்க பாடுற பக்கெட்ல தண்ணி. நீ தூங்கி புட்டா. பியூட்டி பய புள்ள என் புள்ள எதுக்கு இருக்கிறான்டா? அவன் என்ன எழுப்புவான்டா? உன் புள்ள தூங்கி புட்டா. என் பொண்டாட்டி அவனை எழுப்புவாடா? அட உன் பொண்டாட்டி தூங்கி புட்டாயா? நான் அவளை எழுப்புவான்டா. அறிவு கட்ட முண்டா. இம்மா ஜாக்கிரதை பண்ணிக்கினேல்ல அப்பா. இல்ல என்ன ஊருக்கே வெளிச்சம் காட்டுங்க. என்ன எங்க ரோடு காணோம்? அண்ணன் வந்தாச்சு. அப்பா கச்சேரிக்கு வர முடியல, சொல்லி அனுப்பவும். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அங்க சில குடிசைங்க பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. உன் குடிச புராணம் தேவையில்லை. எனக்கு தலைவலி. நீ தலையப்படி. உங்களுக்கு அதை பத்தி கேட்கறதுக்கே தலைவலியா இருக்கு. எனக்கு அதை பத்தி சொல்லலைன்னா தலை வடிச்சிரு போல இருக்கு. சரி கேட்கறவங்க கிட்டே சொல்றேன். அண்ணே ஊர் மணல இருக்கிற சில குடிசைங்கெல்லாம் குடிசைன்னு ஒண்ணு இருக்கு நமக்கெல்லாம் தெரியுமா? எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்ச எல்லாம் செலவுக்கெல்லாம் தேக்கு மரம் தானே. அந்த குடிசைங்கெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு அண்ணே. அந்த அலறலுக்கு நடுவில் எனக்கு அட்டாரமும் ஆரம்பியும் ஞாபகம் வரல அண்ணே. எப்படி வரும்? சாவை எதிர்த்து போராடுற ஜனங்களோட சத்தத்துக்கு நடுவில் அண்ணே எனக்கு சங்கீதம் பெருசா தெரியல. நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டேன்? கொலை குத்தமா செஞ்சிட்டேன்? இன்னைக்கு நடந்தது சாதாரண கச்சேரி இல்ல. சொல்லமா அவங்கிட்ட ராமர் கோவில்ல கச்சேரி இருந்தா மாத்திரம் அங்க நாலு குழந்தைங்களை தீயில இருந்து காப்பாத்தனா அந்த ராம கோவிச்சுக்குவானா? அங்க ஐயோ ஐயோன்னு அலறவங்களை விட்டுட்டு இங்க ராமா ராமான்னு பாடினா தான் சந்தோஷப்படுவானா? நீங்களே சொல்லுங்க அண்ணே. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா அந்த ராமனை கேட்டு சொல்லுங்க எது முக்கியம்னு. சரி சரி எது முக்கியம்னு அப்புறம் பாக்கலாம். முதல்ல சாப்பிடவா. நீங்களும் வாங்க மாமா. வேண்டாமா? வேண்டாம். இவனுக்கு கர்மாவுக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியல. இவனை பெத்த பாவத்துக்காகவும் இன்னைக்கு நடந்த தெய்வ தோஷத்துக்காகவும் நான் பட்டினி கிடக்க போறேன். ரெண்டு நாளைக்கு பட்டினி கிடக்க போறேன். சாப்பாடு போடுங்க. அப்பா வரமாட்டேங்கிறாரேப்பா. நான் சாப்பிடறேன், எனக்கு போட மாட்டீங்களா?
நான் சாப்பிட போறேன், வயிறு நிறைய சாப்பிட போறேன், எனக்கு பசிக்கல. அந்த பேர் உயிரை காப்பாத்தினா அது பாவம்னு இந்த சாமி சொல்லிச்சேன்னா இந்த சாமியே எனக்கு வேணாம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன், எனக்கு தெய்வ தோஷம் ஒன்னும் கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்களா, ஒரு காக்கா செத்துச்சுன்னா 100 காக்கா சுத்தி பறக்கும். ஒரு மனுஷ செத்து போனா அதை விட்டுட்டு நாம போய் பாட்டு பாடிட்டு இருக்கணுங்கிறாரு அவரு. சாரி, நான் சாப்பிட போறேன். இந்த நாட்டுல இப்ப கான கச்சேரி தேவையில்லை, ஞான கச்சேரி தான் தேவை. மத்த வீட்டுல பாருங்க, ஒரு புள்ள இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்தா முதுகுல தட்டி கொடுப்பாங்க. இவர் ரெண்டு நாள் பட்டி கிடக்க போறானா? நான் சாப்பிட போறேன். நான் செஞ்ச தப்பு இல்லண்ணே, உங்களுக்கு மாதிரி புரியல. அவரும் அதே மாதிரி பேசணுமே. பிலஹரி எதுக்கு எது சொல்லுன்னு எனக்கு தெரியாதா? வழக்க உதவாக்கற செல்லா காசு மாறி மாறி வரும், கூட குறைச்சலா வரும். போயிட்டு வாங்க, முதல்ல சொல்லுங்க. தலையை சொரிஞ்சிட்டு வாங்க. என்ன தலையை சொரிஞ்சிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லைன்னா எதுக்கா உலக மாதிரி நிக்கிற? இல்ல குடுப்பாரு, வாங்கி கட்டிக்கணுமே. கட்டிக்கிட்டு மெதுவா விஷயத்த எல்லாம் நம்ம உதயமூர்த்திய பத்தி தான். வளக்க வளக்க என்ன அவனுக்கு உதவாக்குற செல்லா காசு? உடம்பு கிடமும் சரியில்லையா? இல்ல, காலா காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டாமா? இது உங்க கடமை இல்லையா? வளக்க வளக்க போடலாங்க மண்ணாங்கட்டி. அவனுக்கு என்ன இப்ப கல்யாணம்? கலந்து அலையறா, பின்னால பாக்கலாம், பின்னால பாக்கலாம். இப்பதான் நீங்க அந்த பெண்ணை பத்தி மெதுவா ஒரு பிரகா. அவன் மனசுக்குள்ள யாரையோ நினைச்சிருக்கான் போல இருக்கு. அத வேணா யாருன்னு கேட்டு பாக்கட்டுமா? ஒண்ணும் வேணாம், பின்னால பாக்கலாம். இல்ல மாமா, அவன் யாரோ ஒரு பொண்ண சந்திச்சிருக்கான், அவகிட்ட மனச பறி கொடுத்துட்டான் போல தெரியுது. கரெக்ட், அதேதான். மேல மேல மேல, பின்னால பாக்கலாம், பின்னால பாக்கலாம். ஐயோ, ஆரம்பத்திலேயே இப்படி அடக் பண்ணா எப்படி? வாங்க முதல்ல இருந்து பாக்கலாம். காலாகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேணாமா? இது உங்க கடமை இல்லையா? கால் கட்டுன்னா கல்யாணமா? உனக்கா? அதுக்குள்ளயா? அதுக்குள்ள என்னடா கல்யாணம் உனக்கு? நல்லா அலையிற என்ன கட? எங்க வீட்டுல கூட இதே நம்பர்ல 36
நாங்க வரும்போதே நமக்கு வேண்டியதான் சந்தேகப்பட்ட நான் சொன்னேன்ல 36 கூட்டினா 9 வரும். நியூமராலஜியில் நம்பிக்கை உங்களுக்கு கேரியர் லொட லொடன் இருந்தது, அதனால தான் முன்னாடி இவங்க பொண்ணு பேர் லலிதா. லலிதா கமலம், ஃபுல் நேம் ஏ லலிதா கமலம். உங்க அப்பா ரொம்ப பாப்புலர் கிரிமினல், இது கிரிமினல் வக்கீல், சிவில் கிரிமினல் அந்த மாதிரி. பேர் அஞ்சையா. அஞ்சையாவா? உங்களுக்கு தெரியுமா பெருசா? ஏமா நீ ஹரிஜன பொண்ணு இல்ல? ஏ ஹரிஜனா பொதுஜனம் இல்லையா? நீ ஒரு தீண்டப்படாதவளா இல்லையா? தீண்டலாமே, ஒன்னும் ஆகாதே. பாக்குறீங்களா? கொஞ்சம் அநாகரிகமா நடந்துகிட்டேன்ல, அதுவும் உங்க அப்பா முன்னாலேயே. ஐ அம் சாரி. என் பையனுக்கு நீ பொருத்தம் இல்லைன்னு அவர் வேற எந்த காரணத்தை சொல்லியிருந்தாலும் நான் கேள்வி கேட்காம ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அவர் குலத்தை காரணமா காட்டி என் கோபத்தை தூண்டி விட்டாரு. இந்த விஷயத்த ஒரு பெரிய குத்தம் மாதிரி யார் பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியறதில்ல. நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உதயமூர்த்தி என்னடா இப்படி பண்ணிட்ட? அவ வேற ஜாதி பொண்ணுங்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அதை ஏன் மறைச்ச? அண்ணே மறைக்கலண்ணே, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஒண்ணு பார்க்க அழகா இருந்தா புத்திசாலியாவும் இருந்தா இதுல என்ன நீ தப்பு? என்ன தப்பா? எல்லாமே தப்புடா. விலகரி மார்த்தாண்ட பிள்ளை ஒரு அரிஜன பொண்ண மருமகளை ஏத்துக்கு வர கோவில்லயே ஒத்துக்கிட்டாங்க. பிள்ளை வாழ் மட்டும் என்ன பெரிய கொக்க? நீ அதிக பிரசங்க தரமா பேசுற. ஆமா அடிச்சிருங்க. நீ ஆனா இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம்லாம் கொஞ்சம் நீங்க தான் மெதுவா அவர்கிட்ட சொல். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. இது பாருப்பா தம்பி கண்ணா, அவ என்ன ஜாதி பொண்ணுங்கிறது தெரியாம நான் வேற வாசிக்கு தூப போட்டிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா? இது நடக்காதுப்பா, இது நடக்காது. அவர்தான் இப்படி பேச நடக்காதுப்பா. அண்ணே ஐயோ ஐயோ அண்ணே. பலுமாறு சிரகாலமு பரமாத்முனி பாதமுலனு துளசி தடமுல சே சந்தோஷமுகா பூஜிந்து துளசி தடமுல சே சந்தோஷமுகா வணக்கம் குருஜி. நீ பாடின ராகம் என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு? ஐயோ அதெல்லாம் தெரியாது குருஜி, அவ்வளவு ஞானம்லாம் கிடையாது. வெறும் கேள்வி ஞானத்துல பாடுறவன் தான். அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க? எந்த ஊரு? திருநெல்வேலி சைவ பிள்ளைமார். அப்பா அம்மா யாரும் இல்ல, அனாத. இருதல கொள்ளி எறும்பா இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். வீட்டுக்கு மூத்த பிள்ளையா ஒண்ணு அப்பாவை சமாதானப்படுத்தணும், இல்ல தம்பியாவது தட்டி கேட்கணும். எதை பத்தியுமே கவலைப்படாம இப்படி ஜடமா இருக்கீங்களே. அந்த பையன் ஒரு ஹரிஜன பண்ண விரும்புறானே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றது காதலையாவது விழுகுதா? என்ன பிபி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தான் கேட்கிறேன். கட்ட டேட்டா சொல்ல வேண்டியதுதானே. Thank you.
கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, காப்பாத்துவார். நீங்க தான் ஐயா கடவுள் மாதிரி இருந்து காப்பாத்தணும் ஐயா. கொஞ்சம் வண்டியில ஏத்திட்டு போங்க ஐயா. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா 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 புள்ளகுட்டி கார பையன் உதயமூர்த்தி உள்ள உட்காரு. இல்ல கதவு மூடு, மூடுறா. டிரைவர், ம் சங்கீதத்துக்கு நடுவில் சமூக சேவை நினைப்புக்கு வந்துருச்சோ, எவ்வளையோ மனசில் நினைச்சுக்காம கலைவாணிய மனசில் நினைச்சுக்க. உன் மானுட சேவையை தூக்கி குப்பையில போடும். மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல். மானிட சேவை துரோகமா கலைவாணி நீயே சொல். மானிட அடிபட்டு
எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்து ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு. அவர் இப்ப நல்லா இருக்காரு. அவர் செத்து போயிட்டாருங்க. இன்னும் 30 வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டியவன் 30 நிமிஷம் தாமதத்தினால அநியாயமா செத்து போயிட்டாங்க. எங்கே ராத்திரி பூரா பிள்ளை வேலை காணும்? சமூக சேவையா இல்ல அந்த பொண்ணோட ராத்திரி பூரா செல்லாபமா? ஒருவேளை அதுவேதான் சமூக சேவையோ உங்களுக்கு எல்லாம்? பேர் இருக்கிற அளவுக்கு பெரிய மனுஷத்தன்மை இல்ல உங்களுக்கு, மதிப்பு இருக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்ல உங்களுக்கு. நீங்க ஒரு போலி. எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்துட்டான ஒரு தொழிலாளி, அவன் ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான். அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படியா? சரி, அவன் செத்தான்னா அது அவன் தலையெழுத்து, அவன் கர்ம பலன். அதுக்கு நாம என்னடா செய்ய முடியும்? அவன் தலைவிதி நம்ம கையில இருந்துச்சுப்பா. நாம நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும், ஆனா செய்யலையே. ஆண்டவன் காப்பாத்து வரணும் ஆசீர்வாதம் பண்ணி அவனை நடு ரோட்ல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம். கடைசியில எந்த கடவுளும் அவனை காப்பாத்தல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்தோம்னு வச்சுங்க, அவன் பொழைச்சிருந்திருப்பான். அப்படி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வந்தா அவன் கடவுளா இருந்திருப்பான். நியாயம் பேசினா உடனே வாய அடைச்சிருவீங்களே. தா அண்ணன் மாதிரி எல்லாருமே உங்க முன்னாடி ஊமையாவே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்னால முடியாது, எனக்கு வாய் இருக்கு. நான் நியாயம் அநியாயம் பேசுவேன். தப்புன்னா கூற மேல நின்னுகிட்டு தப்புன்னு கத்துவேன். நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா ராஸ்கல்? அவன் சாவுக்கு நான் தான் காரணங்கிறியா? இல்ல, நானும் தான். திலகரி மார்த்தாண்ட பிள்ளையை எதிர்த்து பேச திராணி இல்லாம நானும் தானே காரணம் கம்மன்னு உட்கார்ந்துருந்தேன். சொல்ல போனா நாம ரெண்டு பேரும் தான் அவனை கொன்னுட்டோம். அப்பா புள்ள ரெண்டு பேருமே கொலகார பாவிங்க. என்ன பேச்சு பேசுற நீ? வெறுப்பிடிச்ச மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? மன்னிப்பு கேட்டா அவர்கிட்ட. மன்னிப்பு கேளே. மன்னிப்பு கேட்க வேண்டியது இவர்கிட்ட இல்ல. அண்ணி பாயச்சத்தை தேடணும். நான் வாழ்க்கை போறேன். ரெண்டு குரல் கேக்குது, இன்னொரு குரல் யாருது? தரக்குனா என்ன ராகம்? பிலஹரி. இன்னொரு பிலஹரி தயாராயிட்டு இருக்கு. இருப்பேன். இது என்ன? இவர் சேர்த்து வச்ச சொத்தா? தாத்தா விட்டு சொத்து. எங்க கூட ரொம்ப வாம்பு போட்டாருன்னா கேஸ் போட்டு சந்தி சிரிக்க வச்சிருவா. ஆமா,
தைரியம் என்ன கூப்பிட்டு டை இந்த ரூம் அவனுக்கு குடுறான் அப்படின்னா கொடுத்துட்டு போறேன். அதை விட்டுட்டு தெருவில் போற எதையோ பிடிச்சிட்டு வந்து கூடுமாட்டி நடுவட்டில் வச்சு என் சிம்மாசனத்தை ஏறி உட்கார ஓகே பாக்குறாரா? அந்த சிம்மாசனத்தையும் வெடி வச்சிருவேன் நான். நான் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கேன். நான் கத்துறதுல அவருக்கு கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியணும். என்ன எல்லாம் ரெடியா? ரெடிப்பா. இன்னைக்கு அந்த பாரதி அரங்கத்துல தான். அது சாரி கேஸுக்கு தெரியும். எத்தனை மணிக்குப்பா? 6:30 குருஜி. காருக்கு பெட்ரோல் போட்டாச்சா? போட்டாச்சுப்பா. 15 லிட்டர் தான் போட்டிருக்கேன். சாரு கேசி போட்டாச்சு குருஜி. 15 லிட்டர் போட்டிருக்கு. இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் காரில் வை. புதியமூர்த்தி யவா, மத்தியானம் கூட சரியா சாப்பிடல. இந்த காஃபி குடிச்சு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் குடி. அப்பா, இன்னைக்கு கச்சேரியில புதுசா என்ன கீர்த்தனை பாட போறேன்? ஆரபியில பாட போறேன். ஒரு வாட்டி கூட பாடி பாடு. ஒரு தடவை பாடி பார்த்தாச்சு. ஓ, அப்ப கச்சேரிக்கு நானும் கூட வரேன்னா இல்லையா? உனக்கு இதுக்கப்பா வீண் சிரமம். உனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. கண்ணீரும் கம்பளியமா நிக்கிறவங்க, ஏழை பாடுங்க, அனாதைங்க, திக்கத்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் நீ சேவை செய்யணும். அவங்க கண்ணீரை எல்லாம் நீ துடைக்கணும். அவங்க தலையெடுத்தெல்லாம் ஒன்று எத்தியில் தானே இது இருக்கு. நீ போய் உன் வேலையை கவனி. எனக்கு சாரி கேசி இருக்கான், அவன் போதும். எனக்கு பதிலாக சாரு கேசனே முடிவு பண்ணிட்டீங்களா? அது எப்படி தான் முடியும்? சாரு கேசிய மகன் இல்லையே. என்னை அனுசரிச்சு போகிற சிஷ்யன், பிற்காலத்தில் என் புகழ் பரப்ப போகிற சங்கீத வாரிசு, அவ்வளவுதான். ஆ, ஒருவேளை நான் மண்டியை போட்டுட்டா எனக்கு கருமாதி பண்ண வேண்டிய உரிமை மட்டும் உனக்கு தான். அது சாரி கேசி இல்ல. அப்போ உங்க சங்கீதத்துக்கு நான் வாரிசு இல்லையா? ஐயா, நீ எனக்கு வாரிசா வர்ற அளவுக்கு இந்த பிலஹரி மாத்தாண்டம் உள்ள சங்கீதத்தில் சாதித்தது ஒண்ணுமே இல்லப்பா. அப்பா, அந்த பாக்கியம் எனக்கு இல்ல. உங்க சாதனையை நான் மறுக்கல. ஆனா மறுக்கிற அளவுக்கு நான் முட்டாவது இல்ல குருஜி. மன்னிக்கணும், லேட் ஆயிடுச்சு. சாரி ஐயா, தத்து பத்துறேன். ஒரு நிமிஷம் ஐயா. அப்ப உங்க மேலையும் உங்க சங்கீத ஞானத்து மேலையும் நான் வச்சிருக்கிற மரியாதை உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. அண்ணே, அண்ணே, நீங்க சொல்லுங்க அண்ணே. நான் இவர் எங்க அம்மா பாடின தாலாட்டு எனக்கு ஞாபகம் இருந்திருக்குமா? இவர் பாடின தோடிதான் தான் எனக்கு தாலாட்டு. இல்ல விடுங்க, நீங்க சொல்றேன். இவர் கோச்சுக்கிட்ட போதெல்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன்னா அதான் எனக்கு சங்கீதம். இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிற இசை சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பிள்ளை தன்னை சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கார வேலி. ஆமாடா, வேலிக்குள்ளதான் நான் இருப்பேன். வெளியுலகம் எக்கடி கட்டுப்படா எனக்கு என்ன? எனக்கு சங்கீதம் தான் மூச்சு. ஆனா உனக்கு அது தேவைப்பட்டா போட்டுக்கிற சென்ட். உனக்கு சங்கீதம் தேவையில்லை. சரி, தேவையில்லை. சுத்தி இருக்கிற உலகத்தை பார்க்காத, ரெண்டு கண்ணையும் இருக்க மூடிக்க, குருடனாவே இரு அப்படின்னு உங்க சங்கீதம் சொல்லிச்சுன்னா அந்த சங்கீதம் எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் மறக்கடிக்கிற போதை பொருளை என்னால சங்கீதத்தை பார்க்க முடியல. ஒரு கலைஞனுக்கு சமூக பிரஜை தேவை. அது இல்லைன்னா அவன் உண்மையான கலைஞனே கிடையாது. என்னை பொறுத்தவரை அவன் மனுஷனே கிடையாது. எனக்கு முதல்ல மனுஷனை என்ன சுத்தி இருக்கிற சமுதாயம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஆலாபனை ராகம் தானம் பல்லவி எல்லாம். ஏண்டா இவ்வளவு பேசுறியே? உன் பேர்ல இருந்து உன் இனிஷியல் அழிச்சுட்டு போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி பாரு. ஒரு பயம் உன்னை சீண்ட மாட்டான். இன்னைக்கு உன்னை 4 பேர் மதிக்கிறான்னா அதுக்கு காரணம் நீ பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளையுடைய மகன். மார்த்தாண்டம் பிள்ளை வாழ். மனித நேயத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு மார்த்தாண்டம் பிள்ளையோட மகன்கிற அடைமொழி தேவையில்லை. எவனோட மகனா இருந்தாலும் நான் இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பேன். சபாஷ், அப்படி சொல்றா? யாருடைய மகனா இருந்தாலும் சொல்லுவேன்னு சொன்னியே. உதயமூர்த்தி பிள்ளை வாழ். உதயமூர்த்தி போதும், பிள்ளை உங்களோட இருக்கட்டும். ஓஹோ, அப்போ பரம்பரை புகழ குளிர் காயாம அப்பங்கிட்ட இருந்து பெருமையை இரவல் வாங்கிக்காம என்னைக்கு நீயே ஒரு சொந்த கால நின்று பேரும் போடு சம்பாதிக்கிறியோ? சங்கீத துறையில இல்ல, வேற எந்த துறையா இருந்தாலும் சரி, என்னைக்கு இந்த உலகம் உன்னை கைதட்டி ஆரவாரிச்சு பெருமைப்படுத்துதோ அன்னைக்கு நீ இந்த மார்த்தாண்ட பிள்ளையனுடைய மகன் இல்ல, நான் தான் உதயமூர்த்தியனுடைய அப்பா. ஒருவேளை அந்த நாள் வந்தா என் தோல்வியை 10 பேருக்கு முன்னால பகிரங்கமா ஒத்துக்கிட்டு அது என்னது குரல், மகன் தந்தை காற்று முதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்.
இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்ததுக்கு இந்த தகப்பன் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கானோ அப்படின்னு எல்லாரும் சொல்றதை என் காது குளிர கேட்டுட்டு என் கையால உனக்கு மாலை போட்டு கட்டி தழுவி உன்னை மானா பெத்த இன்பத்தை அன்னைக்கு அனுபவிக்கிறேன்டா. அது வரைக்கும் நான் உனக்கு ஒண்ணுமே இல்லடா. பசி உயிர் போதுமா? அண்ணே அண்ணே. என்னப்பா என்னது? போறண்ணே. எங்கே? வீட்டை விட்டு போறண்ணே. வீட்டை விட்டு? என்னங்க அவன் வீட்டை விட்டு வெளியில போறேன்? யாரும் என்ன தடுக்காதீங்க. அப்பா என்ன அவமானப்படுத்திட்டாருங்கிறதுக்காக நான் வீட்டை விட்டு போல. அவர் என்ன புரிஞ்சுக்கல, நான் அவரை புரிஞ்சுக்கல. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீ அவன் வீட்டை விட்டு வெளியில போறேங்கிறான் பேசாம நிக்கிறீங்களே. என்ன சொல்றீங்க? எனக்காக ஒரு பாட்டு வாசிக்க மாட்டீங்களா? ஒரு பெரிய இசை மேதையோட மகன் இவருக்கு பத்திரிகை ஆபீஸ்ல என்ன வேலை கொடுக்க முடியும்? சரி புருட்டு பசங்க. ஏண்டா அறிவு இருக்கடா உங்களுக்கு? என்னடா ப்ரூஃப் பாக்குறீங்க? ஒரு நாளைக்கு 10 காபி சாப்பிடுங்க. சுந்தரம் தாண்டா பேசுறேன், வைடா போன கீழே. காபி சாப்பிடுறீங்களா? கச்சேரிக்கு சான்ஸ் கேட்க வரலப்பா உங்கள்கிட்ட. ஒரு கம்பாஸ் வேலை கொடுத்தாலும் போதும். ஒண்ணு பண்றேன் தம்பி, வீக்லி சப்ளிமெண்ட்ல கலை விமர்சனம் பண்ற நிருபரா போட்டுறேன்னு. நாட்டியம் நாடகம் கச்சேரி எல்லாத்தையும் கிழி கிழின்னு கிழியப்பா சுப்பிடு மாதிரி. இவனுங்களே என்னடா வேலை பார்க்குறீங்க? வறுமக்கோடு வறுமக்கோடுன்னு வர்ற ஒரு இடத்துல இக்கணும் அவக்கானா. நம்ம பத்திரிகை பற்றி என்னடா நினைப்பாங்க? ஒன்னே தாண்டா கணேசா, இதில் எப்போ பார்த்தாலும் அங்கே வஸ்திரம் வேற. அறிவு கட்ட முண்டோம் சார். கணேசா இங்கே இருக்கேன். நீங்கள் 3 நம்பர் அமைக்கி ராமுவை திட்டுறீங்க பாவம். ஆஹா சாரிடா முண்டோம், வச்சிரு. பிஏங்கிறான் பிஎஸ்சிங்கிறான், 4 எழுத்து தமிழில் தப்பு இல்லாமல் எழுத தெரியல. ஆ போகட்டும், நீ என்ன புனைப்பேர் வச்சுக்க போற சார்? கிழிக்கத்தானே சுப்புடு தாசன் வச்சுக்கிறேன். வெரி குட், நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடு. குட் லக் சார்.
இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? யாரு? அதான் உதயமூர்த்தி. அவர் இப்ப பத்திரிகையில இருக்காரு, உங்க கச்சேரிய விமர்சனம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. பிலஹரி மார்த்தாண்டம் பிள்ளைய இவன் விமர்சனம் பண்ண போறானோ? முதல்ல அவனை வெளியே அனுப்பு. அது எப்படிங்க முடியும்? அவரு பத்திரிகை நிருபராச்சு. அவன் இருந்தா கச்சேரி இன்னைக்கு நடக்காது. அவனை வெளியே அனுப்பு. எல்லா இடத்துலயும் தேடிட்டங்க. சின்னையாவ காணுங்க. காணமா? உங்க திட்ட பொறுக்க முடியலையா அண்ணன்? இனிமே இங்க சாப்பிடவே போறது இல்லையா? இங்க திங்காம வேற எங்க வெதுங்க போறான்? ஐயே, என்னது இது? பாயசம் அல்ல? என்ன சமயலோ, என்ன சமயலோ, என்ன சமயலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமயலோ, என்ன சமயலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமயலோ. மஞ்சள் பொடியும் இங்கே, மசாலா பொடி இங்கே, பருப்பு இருக்குதா? இருக்கு. தனி 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 தனியா இருக்கு. நீரு நீ கொஞ்சம் பொறு, நீ அடுப்பை கொஞ்சம் கவனி, கொதிக்கும் நீரில் அரிசியை போடு, வெந்தால் அதை நீ வடித்திடு, கிடைத்திடும் சாப்பாடு சமைத்து காட்டுவோம். அப்பா வரும் நேரம் சதா மக சதமாக சாதமாக தாமதமா, அப்பா வரும் நேரம் சாதமாக தாமதமா,
சரி 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 விளையாட்டுகள் போதும் கவனா மதனே சாதம் ரெடியா சமையல் ரெடி அவியல் ரெடி சமையல் ரெடி அவியல் ரெடி பருவல் ரெடி பொரியல் ரெடி தவிங்கிடதும் தவிங்கிடதும் சமையல் வேலை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இலையை போடடி பெண்ணே இலையை போடடி சமைத்த உணவை ருசித்து பார்க்க இலையை போடடி அந்த லைன்மேன் சீதாபதியோட ஆமாங்க எப்படிமா இருக்கீங்க பார்த்தா தெரியலீங்களா பழுத்த கழுவா பிறகு பொறுக்கி வித்திட்டு இருக்கங்க ஏன் உங்களுக்கு கிராட்டுவிட்டி அவர் கிடைக்க வேண்டிய நஷ்டஈடு கிடைக்கலீங்களா நஷ்டஈடு எப்படிங்க கொடுப்பாங்க குடிச்சிட்டு டியூட்டில இருக்கும்போது கீழே விழுந்துட்டாரு அதனால கவர்மெண்ட் நாங்க பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க உங்க வீட்டுக்காரர் குடிப்பாருங்களா யாருதான் குடிக்கல இந்த ஊர்ல முக்காவ சாம்பன சலம் குடிச்சியே பொண்டாட்டி தாலியா இருக்கிறாங்க என்னடா செஞ்ச அடிக்க மாட்டீங்களா உனக்கு படிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசையே இல்லையா இருக்கியா படிக்கணும்னு இருக்கியா அம்மா போட்டு அடிக்கிறாங்க நீ கேள்வி கேக்குறியா தீவட்டி தடியா ராஸ்கோல் கம்மிநாட்டி எங்க அப்பனை கேக்கிறதுக்கு யாரும் இல்லையா ஐயா பிச்சை போடுங்க ஐயா அறிவு பிச்சை கேக்குற ஐயா அறிவு பிச்சை போடுங்க ஐயா சாமி கும்பிடுறேனுங்க என்ன தெரியுதா தெரியுதாவா இன்னும் அப்படி கேட்டுட்டா தீலன்னு என்ன காப்பாத்தினே கண்ணு
செத்து போயிருந்தா நேரம் இன்னும் ஆயிருந்துருக்கு ராஜா. அது புரியுதா? புரியுதா? நல்ல வேலை காப்பாத்தினேன், இல்லைனா குடியவே முடியாதா? தினமும் உனக்கு ஒரு சலாம் போட்டு தான் குடிக்கிறேன் ராஜா. நைனா, நீ வர வேண்டிய இடமே இதுதான். எங்க மனுஷாளுங்க இங்க குடிச்சிக்கின்னு ஊட்டண்ட போய் சண்டை போடுவோம். உங்க மாதிரி பெரிய மனுஷாளுங்க ஊட்டண்ட கோவிச்சுக்கின்னு இங்க வந்து குடிக்கிறானுங்க. கவலையா இருக்குதா? 200 போட்டு வதற. 200 போட்டா கவலை போயிடுமா? 300 போடு. உங்க எல்லா குடிப்பழக்கத்தையும் நிறுத்தத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னில இருந்து உங்க யாரையும் நான் குடிக்க விட மாட்டேன். குடிக்காதேன்னு நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்டோம். பின்ன யாரையா சொல்லணுங்கிற? காந்தி மகான் தெரியுமா? அவர் நேர்ல வந்து சொன்னா கேட்போம். போய் கூட்டிய. ஏயா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? கெட்ட பூஷன் தெரியுதா? எல்லா குடிமான்களுக்கும் சத்துணவு போடு. குழந்தைங்களுக்கு போடல, அது குறித்திட்டம் கொண்டாயா? பின் என்னயா, கஜானா காலியா இருக்கும் போது நீ சாராய கடையை திறக்கிறது, பொம்பளைக்கு ஓட்டு போனா நீ சாராய கடையை மூடிடுறதா? என்னயா பஜனை இது? நானா? நீ என்ன, நீ இல்லையா கவர்மெண்ட்? என்னங்கடா விளையாடுறீங்க? நீங்க குடிக்கணும்னா நாங்க குடிக்கணும், நீங்க வேணும்னா நாங்க நிறுத்தணுமா? நீ இல்லையா கவர்மெண்ட்? நல்லாக்குதா கதை? பழக்கத்தை நிறுத்த முடியல. ஐயோ அவங்க எப்படியாவது போட்டோம் சொன்ன, நீங்க குடிக்காதீங்க. ஐயோ ஐயோ பத்து பில்லு. இவங்கள குடிக்காதன்னு சொல்றதுக்கு நீ யாரா? இப்படி ஓப்பனா வியாபாரம் பண்றீங்களே, நல்லா இருக்காது உங்களுக்கு? ஓப்பனாவா? டீ கடன் போட்டு போட்டுக்கிறேன்னு தெரியல. பணக்காரங்களுக்கு பர்மிட்டு கொடுத்துறீங்க, எங்களுக்கு பர்மிட்டு இதான் டீ கடை போர்டு. உன் வியாபாரத்துக்கா இவ்வளவு பேர் குடும்பத்தையும் நாசம் பண்றியா? இது நியாயமாயா? உன் பொழுதுபோக்காக என் வியாபாரத்துக்கு எடுக்கிறியா? அது நியாயமா? சொன்ன சொன்ன குடிக்காதுங்க. இனிமே இந்த பக்கம் வருவியா? வருவேன். இவனத்துக்கு வெளியே போடுங்க. விலகரி ராகத்துல ஏதாவது ஒரு பாட்டு பாடலான்னு பாக்குறேன். ஓ பாடலாமே. அந்த ராகத்துல இதுல ஏதாவது தமிழ் பாட்டு இருக்கா பாரு. அங்க இருக்கண்ணி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. என்னடா அது, மாவளைய சட்டைக்குள்ள சொல்லிட்டு இருக்கிற? அது அது ஒண்ணுல குருஜி, இன்னைக்கு பண்டிகை இல்லையா, வீடெல்லாம் தோரணம் கட்டிட்டு இருந்தேன். அதான் முகம் மறந்து போச்சே. இதை யாரிடம் சொல்வேன்? அடி தோழி, அது பாரதியார் பாட்டுப்பா.
அந்த பாட்டுக்கு பாரதியாரே பிலஹரில தான் மெட்டா வச்சிருக்கார். இதோ புத்தகத்திலே போட்டிருக்கு பாருங்க, 344வது பக்கம். அதத்தான் இதுல எழுதி வச்சேன். சல்லங்கடி பாட்டு பாருங்க, யானை அடிய போல அதிரசங்கள் ஆயிரும், குதிரை அடிய போல கொழுக்கட்டைகள் ஆயிரும். மறுபடியும் அதுக்கிட்ட வந்த திரும்பவும் அதுக்கா உத வாங்கி சாகவா? பாருங்க சொன்ன கேளு. அப்ப உத வாங்கிதான் சாக போற? நான் சொன்ன கேளு பிளீஸ். நீ சொல்லி நாங்க கேட்கணுமா? வள்ளிக்குது இல்ல, நல்ல பாஷையில பேசினா புரியாதுன்னா அப்புறம் உங்க பாஷையில தான் பேசணும். தா குகும் தத த குகும் தகும் 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 தரகிடுதோம் கும் தரகிடுதோம் தா கிட்ட ஜம் தரி தா தத குத்த கும் தரி தா தா கிட்ட ஜம் தரி தா கிட்ட ஜம் தரி கும் கும் தா தத குகும் தரி கும் கும் தா கும் கும் தா தரி கும் கும் தா தத குகும் தரி கும் தா தா கிட்ட ஜம் தரி தத குகும் தரி குந்தரி ததக்கு தாக்கிட ஜம்தரி தாக்கிட ஜம்தரி தா ததக்கு குந்தரி தா ததக்கு ஜம்தரி தத்தகிட திமி தகிட தக தகிட குந்தா தகிட தத்தகிட குந்தகிட குந்தா திம் தகிட தக தகிட திம் தகிட தரகிடதோம் தத்தகிட குந்தகிட தக தகிட கிரகிடதோம் திம் தக்கிட தக தக்கிட திம் தக்கிட தக்கதோம் தத் தக்கிட கும் தக்கிட தக தக்கிட கிரகதோம் தத் தக்கிட திரகிடதோம் திம் தக்கிட கிரகதோம் தக தக்கிட கிரகதோம் தொங்க தக்கிட திரகிடதோம் தத் தக்கிட தக தக்கிட தாம் தக தக்கிட கும் கும் ததாம் தக தக்கிட திம் தக்கிட 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 தாம் தக்கிட 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 தாம் தக்கிட தீம் தக்கிட ததிங்கிட தக்கிட தாம் தாம் தக்கிட 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 தக திமி தக தக்கிட 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 தஜனு தக்கிட தஜனு தக திமி தக திரகிட தக்கிட தாம் தாம் தக்கிட 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 தக திமி தக தக்கிட 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 தாம் நீங்க போங்க, சட்டம் பிள்ளையா இருந்து இனிமே ஒரு பைய குடிக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க நாங்க வரக்கூடாது, நீ வீட்டுக்கு போன, நீ வீட்டுக்கு போ, நீ போ. குடிகாரங்களை திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவங்க பொண்டாட்டிங்களே சகிச்சிட்டு இருக்காங்களே, அப்ப அவங்களை திருத்தணும். அவங்க மூலமா அவங்க வீட்டுக்காரங்களை திருத்தணும். குடிச்சு சீரழிந்து ஆம்பளைங்க பெண்களை திருத்தணுங்கிறீங்க? பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினா தன்னால இவங்க எல்லாம் வழிக்க வந்துருவாங்க. எப்படி? எனக்கு தரைய போட்டு பெண்கள் எல்லாம் முரண்டு பிடிக்கணும். புரியல? என்னது? ஐயோ இன்னுமா புரியல? இப்ப புரியுது. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்லணும். சரி சரி. ராத்திரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் உங்க புருஷன் என்ன பண்ணுவான்? என்ன செய்வாரு? லோ லோன்னு கத்துவாரு. அப்புறம் அண்டா குண்டா சட்டி பழம் எல்லாத்தையும் போட்டு உடப்பாரு. அப்புறம் சோத்த போட்டுட்டேன்னு கத்துவாரு லோ லோன்னு குய்யா முய்யான்னு. அப்புறம் திட்டிக்கிட்டே துண்ணுவாரு. அப்புறம் தின்னுட்டு மறுபடியும் திட்டுவாரு. அப்புறம் கவுத்து கட்டல் மேல தொப்புன்னு விழுவாரு. அப்புறம் என்ன நடக்கும்?
அது அது இனிமே நடக்காது. குடிச்சிட்டு வந்தா அன்னைக்கு கிடையாதுன்னு கண்டிப்பா சொல்லிடணும். இது ஒரு சவால் உங்களுக்கு. என்ன அடிப்பாரா? அடிக்கட்டும். இப்ப மட்டும் என்ன வாழுது? திட்டுவாரா? திட்டட்டும். பத்து நாள் பிடிவாதமா இருங்க, பதினோராவது நாள் குடிக்காம வருவார் வீட்டுக்கு. மாட்டாரு, இதான் சாக்குன்னு வேற எவ்வளையாவது தேடிட்டு போயிடுவாரு. காசு கொடுத்தா எத்தனை நாளைக்கு போவான்? ஃப்ரீயா கிடைக்கிறத விட்டுட்டு. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம், பிரம்மாஸ்திரம். என்னடி யோசனை பண்றீங்க? இன்னைக்கே போராட்டம் ஆரம்பம். இந்த போராட்டத்துக்கு சம்மதம் இல்லாதவர்கள் எல்லாம் எங்க கைய தூக்குங்க பாக்கலாம். என்னடி ஆச்சு உனக்கு? சம்மதம்னா கைய தூக்குறோம். சம்மதமா? சம்மதம்னா கைய கீழே போடுடியும் உண்டா? சொன்ன நம்பணும். கல்லு சாராயம் குடிக்கிறத நான் விட்டுட்டேன்டி, குண்ட போட்டு தாண்டட்டுமா? தபார் தாண்டிட்டேன்டி. பொது கூட்டத்துக்கு ஆள் சேர்த்தானுங்க. மூணு கூட்டத்துக்கு 300 ரூபாய் கேட்டேன், 100 ரூபாய்க்கு 3 கூட்டன்னு பேரம் பேசினாங்க. வாங்கி வச்சிருக்கிறேன் குச்சனா. இல்ல, நாளைக்கு மொத வேலை உனக்கு சேலை. குடிய விட்டுட்டேன்டி, என்ன நம்பிடி. மாட்டனே, உன்னை நம்பி நம்பித்தான் மோசம் போயிட்டனே. என் கண்ணு, உன் புருஷன் பேர தமிழ்நாட்டு சாராய சரித்திரத்துல டாப்ல எழுத போறாட்டி. விட்ட ஒரே ஆள்னு என் கண்ணு, என் ராஜாத்தியே, என் கல்லுப்பானே, என் காண்டிப்பான, என் பாடுபுடா பாயாசா தோப்பு கிளியே, கணவனே, கண் கண்ட தெய்வமே. நாளைக்கு மொத வேலையா உனக்கு சேல. என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு காவல் இருக்கிறோம். அம்மாவுக்கு நாங்க சேலை வாங்கி தரோம். ரூபாய்க்கு 4 கூட்டம் நாங்க போறோம்யா. வேலை வேலை எழுத்திட்டே தீந்து வச்சுன்னு குறை மட்டும் பட்டுக்கடா. ஏன்டா ஸ்கூலுக்கு நீ லேட்டு? வர்ற வழியில நம்ம முருகன் முடிச்சுட்டான்னு சொல்ற. ஏழு பேர் வர மச்சான், உன் கைதான் போடுறா. எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னடா காடு எடுக்க வரலையாடா? எங்க என்னடா போட்ட? என்னைய முடிக்கிற? நானும் வாத்தியார் வேலைக்கு வந்தவன் தான். ஒன்ன மாதிரி கொழு கொழுன்னு இப்ப டீ ஆத்திர பாத்தியா? இந்த வயசுல என்னடா இந்த கெட்ட பழக்கம்? உங்க அம்மா அப்பா யாரும் கேக்குறது இல்லையா? கையடியா, நான் சமைச்சு துட்டு தீப்பட்டி கம்பர்ல என்ன கேக்குறது? நீங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சா இப்படி தீப்பட்டி கம்பெனில வேலை பார்க்காம பெருசா வரலாம் தெரியல. டாக்டரா வரலாம், என்ஜினியரா வரலாம், ஏன் உங்களில் ஒருத்த மந்திரியா கூட வரலாம்ல. என்னால முடியுமாயா? உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி, தம்பி அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி, தம்பி அடவுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரி
உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கொஞ்சம் நீ கேளடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு போகாமல்லாம் நாடு திருந்தச்சையோடு முன்னால் முடியும், அட முன்னால் முடியும், ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உண்மை நம்பி. பள்ளிகள் செய்வோம் அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம், வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு, நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளலாம், கசமா தமத நிதனை மம மம கசம மம மம தமதனை சக சன்னி சன்னித நித மத்தம சன்னித சன்னித நித ம சக உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி, அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஏன் அடிக்கடி செடி வாடி போகுது? முதலாளியோட கெட்ட வார்த்தை எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் வாடாம என்ன பண்ணும்? தினமும் மாத்திட்டு இருக்கேன், என்ன பண்றது? என்ன நினைச்சிருக்க சரிக்கு இல்ல, பால துண்ட நறிய விட நறிக்க ஏவே காலகாத்தில வந்து நீ வேற உட்காரியா, டொனேஷனா துண்ட போட்டு வந்துருவேல, சாணி பசங்களா தீய வச்சு கொளுத்து விடுவேன் கொளுத்தி, கந்தகத்தை வச்சு பொசுக்கி விடுவேன் பொசுக்கி. ஆமா பெரிய தீப்பெட்டி கம்பெனிக்கு முதலாளி, ஒரு தீப்பெட்டிக்கு வக்கு இல்ல, அண்டாடே அந்த பசங்க மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டானுங்க, அப்புறம் நம்ம தீப்பெட்டி கம்பெனி இழுத்து மூட வேண்டிதான். ஆமா அந்த என்ன சைல்டு சில்ட்ரன் லேபரை வச்சுதான் நம்ம தொழிற்சாலையும் நடந்துகிட்டு இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கிடு. ஆமா என்னடே அந்த செவத்தை பய அவன் அடிச்சு நொறுக்கிறது உங்களுக்கு திராணி இல்ல, அவன் அடித்தடையிலும் கிளடையானுங்க, எல்லாம் அறிவட்ட ஒரு மேட்டுக்குடி பய அவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது வெக்கமா இல்ல, சாணி பசங்களா அந்த பசங்களுக்கு மட்டும் அறிவு வளர்ந்துருச்சு நமக்கு ஆபத்துதான், அப்புறம் போக வேண்டிதான் சுருட்டிக்கிட்டு வந்த இடத்துக்கு.
ஊர்ல கல்யாணம், மாடுல சந்தனம், பள்ளிக்கூடத்தை பாத்தியா புல்லா மாடுகளை கொண்டு அடைச்சு விட்டேன். சரிங்க, ஆலமரத்தடியில பள்ளிக்கூடம் நடத்தினாங்கன்னா மரத்தை வேறோட புடுங்குவேன். ஆத்து மணல்ல படிச்சாங்கன்னா அணக்கட்ல தண்ணியை திறந்து. என்னடி விமர்சனம் பண்றீங்களா? ஐடியா கொடுக்க வக்கில்ல, எதிரிய சமாளிச்சு சந்தோஷப்படுங்கடா சாணி பசங்களா. இல்ல ஏன் சிரிக்க? சந்தோஷப்படுற முதலாளி. உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குங்க. அறிவு இருக்குதால உனக்கு? எனக்கு ஏதோ படிக்க தெரியுமா, எங்கடோ நீட்டிதிய முட்டா. எதுக்கு நோட்டீஸ்? பஞ்சாயத்து போர்டுக்கு சொந்தமான பள்ளிக்கூடத்துல நீங்க ஆடு மாடுகளை கொண்டு அடைச்சிட்டீங்களா? எவன்டா அந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினவன்? அதான் வெள்ள மேசக்கார அஞ்சயா. அவனுக்கு அந்த செவத்த பயலுக்கு என்ன சம்பந்தம்? அஞ்சயா பொண்ணா அவன் லவ் அடிக்கிறான், கல்யாணம் கட்டிப்பான் போல தோணுது. இதுக்கெல்லாம் பயந்தா உலகத்துல வாழ முடியுமா? ஐயா, இந்த அஞ்சையா எதுக்குமே அஞ்சாத ஐயா. நான் பொறுத்து பண்ணலாம்னு தான் நினைச்சேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ ஊன்னு சொல்லு, நான் கொட்டுற கெட்டி மேல. சம்பந்தி வீடு பெருசாதான் இருக்கு. பிள்ளைவாள் இருக்காரா? இருக்காரு. கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க யாரு? கீரனூர் அஞ்சையான்னு சொல்லு. அப்படி உட்காருங்க. இல்லையா, நான் நிக்கிறேன். உங்க இஷ்டம். ஐயா மேல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிக்கை என்ன வாங்கிக்க சொன்னாங்க. இன்னும் குள்ளமா யாரும் கிடைக்கலையா? ஐயா, அவர் எனக்கு சம்பந்தியா. அவர்களை நேர்ல பார்த்து ரெண்டு வாரத்தை பேசிட்டு போறியா? அங்க இருந்து சொன்னாலே போதும், காதல விழுது. எங்க ஐயா? ஜம்பு, நம்ம வீடு தாடி பத்திரிக்கை வைக்க வந்தவங்கள வெறுங்கையோட அனுப்புறது நமக்கு பழக்கம் இல்ல. அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு. இருக்கட்டும், பரவாயில்ல. அவர் மனசுதான் அழகா இருக்குன்னு நினைச்சேன். அவர் கொடுத்த நோட்டு கூட அழகா இருக்க. மார்த்தாண்ட பிள்ளைவாள், நான் மட்டும் அனுமானா இருந்திருந்தா வாழை சுருட்டி மாடி உயரத்துக்கு சிம்மாசனம் பண்ணி அது மேல உட்கார்ந்து நேருக்கு நேரா பேசுறியா? நான் ஆஞ்சநேயர் இல்லையா, வெறும் அஞ்சையா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எப்பேற்பட்ட கொம்மனா இருந்தாலும் ஒரு நாள் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். அப்புறம் அவன் சந்திக்கிறியா நேருக்கு நேரா? சில பேருக்கு வாங்கி கட்டி காட்டி தூக்கமே வராது. அந்த தலையெழுத்தை மாத்தவா முடியும்? ஐயா எங்க போயிட்டு வராரு தெரியுமா? எங்கடா? பெரிய கோயிலுக்கு. நம்சே பழண்டா அவரு. ஆமா ஆமா, தலைவர் பிள்ளை மாதிரி இல்லையா? இவரு பிள்ளையாண்டா ஒரு அர்ஜுன பொண்ண கட்டிக்க போறான் தெரியுமா உனக்கு? பெரிய புரட்சி குடும்பம்டா இது. இன்னொரு பொண்ணு ரெடியா இருந்தா ஐயாவும் கட்டிக்க ரெடிடா. பயமுடுங்கடா. பின்னன்னையா வெக்கம் சூடு சொன்னா
தூக்கு மாட்டிக்கவனா? யார் தூக்கு மாட்டிக்கணும்ன்ற? இவரா இவர் மாவனா? அடா அவன் மாட்டிக்க மாட்டான், இவர் மாட்டிக்கலாம்ல. வாய முடுங்கடா, அயோக்கிய பசங்கடா. என்னடா பதில் உங்களுக்கு? சமூக சேவை சமூக சேவைன்னு உன் புள்ள என் குடிய கெடுக்கறாயா? அதாயா, எங்களை குடிக்க விடாம பண்றாயா? சொன்னா வெக்க கேடு, என் பொண்டாட்டி என் கூட படுகொடுமானன்றாயா? அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பாரமா? நம்ம சைடு பாயுவரு. இந்த நியாயத்தை எங்கிட்ட கேட்டு என்னப்பா பிரயோஜனம்? அவன் இப்ப தனியார்ல இருக்கிறான், நேரா போங்க. அவனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கல்யாண பந்தலுக்கு போங்க. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னால நியாயத்தை கேளுங்க. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். உங்களால முடிஞ்சா அந்த கல்யாணத்தையே நிறுத்துங்கடா. அப்ப பாக்குறேன் உங்க சாமர்த்தியத்தை. என்ன இதுக்கு 300 போதுமா இல்ல 500 வேணுமா? 10 பேர் போங்கப்பா போதும். ஐயோ சாமி, நீங்க ஆள் கணக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க. அப்ப மில்லி கணக்கு சொல்றேன். எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. நம்ம தான் என்னமோ பொண்ணு மாப்பிள மாதிரி. ஒருவேளை மாமா கிட்ட போய் யாராவது சொல்லிடுவாங்களா? த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தே வா ப்ரஹஸ்பதே த்ருவந்தநிந்திரஶ்சாக்ரஶ்ச ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம் பஞ்சாயத்து அப்புறம் தான் தாலி. இல்ல அத்தனை பேர காலி இங்க என்னடா குடிச்சிட்டு கல்யாணம் பண்றீங்க? யோ பெரியவர, யாராவது அவன் மேல கைய வச்சிங்க, அப்புறம் இங்க இருக்கிற அத்தனை பொம்பளைங்க மேல நான் கைய வைப்பேன். முதல்ல அவன் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லியா? என்னடா கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்க? தெய்வ வீட்டு பசங்களா? என்னடா வணங்குறீங்க? யோ ஏய் பாயங்க, என்னைக்கோ கழிச்சு போனா குடிக்கிறோம். அதுக்காக இந்த ஆளு எங்க பொண்டாட்டிகளை எல்லாம் தூண்டி விடுறாயா? என் பொண்டாட்டி கூப்பிட்டா வரமாட்டான்றாடா. இவருக்கு மட்டும் பொண்டாட்டி வேணும், எங்களுக்கு தேவை இல்லையா? ஏடா அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்க கள்ளசாராயம் குடிக்கிறது ஒண்ணு ஆகமாடா. கள்ளச்சாராயம் பாவி கவர்மெண்டால அந்த சாராயம் பேரே கெட்டு போயிடுச்சு. என்ன செய்யணும் சொல்லுங்க. அடிக்கூடாது, நோமோ அச்சா குச்ச உடம்பு தாங்காது. மக்கள் இருந்தா கேக்குற கேள்விக்கு நேருக்கு நேரா பதில் சொல்லு. சரி சொல்றேன், நீ வாங்க. வா, நீ வா. இது போதும், இங்க இருந்த கேக்கும். இப்போ எங்களை குடி கூடாதுன்னு சொல்றல்ல? சரி, நாங்க குடிய விட்டுறோம். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவியா? சபாசுடா, நீ அதுக்கு சரின்னா நாங்க இதுக்கு சரி. சவால் விடுறேன். சவாலு, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ விட்டுறதா வாக்குறுதி கொடுத்தா என் சாராய வியாபாரத்தை விட்டுறேன். நீ பெரிய உத்தமம் மாதிரி எங்களுக்கு எல்லாம் நல்லது நினைக்கிறேன்னு சொல்றிய. உன் நினைப்பு நெசமா இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தியா பாக்கலாம். அப்ப உன்ன நம்புறோம். கரிட்டு, நீ அதுக்கு சரின்னா நாங்க இதுக்கு சரி. இப்ப நீ குடுக்கிற வாக்கு இந்த ஊர் குடிகாரங்க அத்தனை பேர் சார்பிலையும் குடுக்கிற வாக்குன்னு வச்சுக்கலாமா?
நீ முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்பால நாங்க ப்ரூவ் பண்றோம். குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு யோசிக்கிறியா? அந்த பழமொழியை நாங்க மாத்துறோம். அது இல்லடா, வெள்ள வேட்டி கட்டி விஸ்கி போடுறோம் பாரு, அந்த குடிகாரம் பேச்சு தான் விடிஞ்சா போச்சு. நம்ம மாதிரி மில்லி கேஸ் நாக்கு புரண்டாலும் வாக்கு போடலாத. கல்யாணத்தை விட 2000 குடும்பங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். உங்க முடிவுதான் என் முடிவும். கண்ணி, என்ன முந்தானைக்குள்ளேயே புருஷனை முடிச்சு போட்டு வச்சிருக்கியா? முந்தானைக்குள்ள இருந்து தலையை வெளியே நீட்டுதே மேல்வேட்டி, அத சொன்னேன். முழுக்க நனைஞ்சப்புறம் முக்காடு எதுக்கு? கொழுந்தனார் கல்யாணத்துக்கு ஜோடியா போயிட்டு வராப்பில் இருக்கு. விருந்தெல்லாம் தடபடல் தானா? ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் உண்டா? தாலி கட்டித்தான் கல்யாணமா இல்ல தலைவங்க பேச்சோட சரியா? கல்யாணம் நின்னு போச்சா? ஐயோ பாவம். உங்களுக்கு யார் சொன்னா? கல்யாணம் நடந்திருந்தாதான் எப்படி நடந்துச்சுன்னு யாராவது சொல்லணும். நின்னு போச்சுன்னா எப்படி நின்னு போச்சுன்னு யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு தெரியாதா? ஒரு பொதுநல காரணமா நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதானே நம்ம குழந்தை? அதுக்கு நான் பேர் வைக்க கூடாதா? சரி, என்ன பேரு?
அமைதி புரட்சி இயக்கம். உங்க இயக்கத்துல இந்த சின்ன அண்ணிலையும் சேர்த்துக்குவீங்களா? வெல்கம். தொடாத, யாரும் தொடக்கூடாது. நம்மளா சோறு திங்கல, பீயா திங்குறோம். பல பேருக்கு பெரிய பெரிய மகான்கள் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. ஆனா என் மனசு மாற காரணமா இருந்தது சமய கர்த்தா தான். அவர் சாவு என்ன ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு உயில் எழுதியிருக்கிறாரு. அதுல அவருக்கு சொந்தமான அரை ஏக்கர் புஞ்ச நிலத்தை உங்க இயக்கத்துக்காக எழுதியிருக்கிறாரு. பள்ளிக்கூடம் கிட்ட இதோ டாக்குமெண்ட். எவ்வளவு பெரிய தியாகம்யா இது! தனங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறதா சொல்லிவிட்டு ஒண்ணுக்கு போறாப்புல போய் நாலு இட்லிய உள்ளார தள்ளுறவனுங்க காலையா இது! அதுவும் அடிக்கடி ஒண்ணுக்கு போறானுங்க. பொழுதன்னைக்கு பாட்டில புடிச்சுக்கிட்டு காலம் தள்ளன கையெல்லாம் இப்ப உழைக்க துடிக்குதுயா. நீ வைகாட்டு வஜர மனித சங்கிலியா, நாங்க பின்னாலேயே வாரோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் எழுது எண்ணாமல் நாம் எழுந்து உறவு கொள்ளல். இப்படித்தான் ஆரம்பமாச்சு எங்களோட அமைதி புரட்சி இயக்கம். அடாடா, இத கேட்ட உடனே பிளடிய உடம்பே புல்லரிக்குதுயா. இந்த மாதிரி சுய கட்டுப்பாட்டை எத்தனை கிராமத்துல கொண்டாந்துருக்கீங்க? இப்போதைக்கு 28 கிராமத்துல இருக்கு. இந்த வருஷ கடைசிக்குள்ள இன்னும் ஒரு 12 தேருங்கிறது எங்க நம்பிக்கை. உன்ன மாதிரி உதயமூர்த்தி ஒவ்வொரு கிராமத்துக்கும் உண்டாகணும். அப்புறம் எதுக்கியா இந்த பிளடி கட்சி தேர்தல் எலவு செலவெல்லாம்? உன் புகழ் உலகம் எல்லாம் பரவணும். வரட்டுமா? மாநில செய்திகள். தமிழகத்தில் நல்லூர் ஒன்றிய எல்லைக்குள் உதயமூர்த்தி என்கின்ற தனிப்பட்ட ஒரு மனிதன் சாதித்திருக்கும் ஒரு சுயக்கட்டுப்பாட்டு இயக்கத்தின் அருமை பெருமைகள் இன்று மக்களவையில் விவாதிக்கப்பட்டது. இந்த கிராம இயக்கம் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் அகில இந்தியாவிற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மக்கள் சபையில் மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார். அம்மா, தந்தி வந்திருக்குமா? என்ன இங்க வரல? என்ன? யோ, தந்தி வந்திருக்கு. என்ன தந்தி? இங்க வாங்க சொல்றேன். என்ன தந்தி வந்திருக்குங்க? கொடுக்க மாட்டேன். இந்த பேலை விட்டுட்டு வந்திருக்கேன் நம்ம விளையாட்டு. நம்ம ஊருக்கு பிரதம மந்திரி வராங்களாம். எங்க ஊர் சின்னவரை பாராட்ட. ஐயோ, என்ன இப்படி அமக்கலம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு தனி மனுஷனை போய் பாராட்டிக்கிட்டு எனக்கு இது பிடிக்காத விஷயம் தெரியுமா? ஐயோ சுமாரியா. ஐயோ 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 சின்னவரே, இந்த கௌரவம் யாருக்காவது கிடைக்குமா? அவன் கைப்பணத்தை செலவு பண்ணி போஸ்ட் அடிச்சுக்கிறானுங்க, சொந்த திட்ட செலவு பண்ணி செலவு வச்சுக்கிறானுங்க. அரசாங்கமே அவங்களா பாராட்டதான் முடிவு எடுத்திருக்காங்களா? மறுபடி பிடிக்காத. அப்படியாவது நம்ம ஊருக்கு ரோடு கிடைக்கும். ரோடு என்ன, நம்ம கிராமத்துக்கு ஏர்போர்ட்டே வரும். சின்னவரே கொஞ்சம் கை கூட கப்புன்னு ஒத்துக்க வாஜர. பிரைம் மினிஸ்டர் கிட்டத்துல பாக்கலாம்.
வணக்கம், நாங்க பத்திரிக்கைக்காரங்க. வணக்கம். உங்க பிள்ளையோட இந்த உயர்வுக்கு நீங்க கொடுத்த உற்சாகமும் ஊக்கமும் தான் காரணம்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சங்கீத சேவை செஞ்ச உங்க பரம்பரையில இருந்து ஒருத்தர் சமூக சேவை செய்ய வந்ததை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன சார்? ஒரு சில்லி க்வெஸ்டன், இந்த சிறுத்தை நீங்க சுட்டதா இல்ல உங்க அப்பாவா? வாயத்திறந்து உன் பிள்ளைய பாராட்ட ஒரு வார்த்தை கிடைக்கல பாரு. ரெண்டு பேரும் சோடியா மீசியை சிறைச்சிட்டு புடவை கட்டிக்கிடுமா இல்ல கந்தவத்தை ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிடுமா? ஏலே, நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அந்த செவத்தை பைய மேடை ஏறக்கூடாது. யாரும் அவனுக்கு நின்ன மணிக்கு மாலை போடக்கூடாது. அவன் படுத்த மணிக்கு தான் மாலை போடணும். சரிங்க, கூட்டம் நடக்கும், இறங்கல் கூட்டம், ஊர்வலம் போவோம், சாவ ஊர்வலம். Thank you.
சகோதரர்களே சகோதரிகளே வணக்கம். ஐ ஃபீல் பிரிவிலேஜ் டு பி பிரசன்ட் ஆன் திஸ் யூனிக் ஃபங்க்ஷன். சிறப்புமிக்க இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். மிகச் சிறப்புமிக்க உதயமூர்த்தி என்கிற இந்த இளைஞரை கௌரவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த 24 வயது இளைஞரின் ஈடு இணையற்ற சாதனைகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு அளிக்கும் விருது இந்த ஆண்டின் சிறந்த இந்தியன். நீங்க மாலை வாங்கிட்டு இருக்கிறது நான். இளைஞன் சாதித்து விட்டான், இளைஞன் சாதித்து விட்டான் எல்லாரும் ஆச்சரியமா பேசினாங்க. நல்லது செய்ய வயசு தேவையில்லை. உங்க ஆவேசத்தை எல்லாம் பற்ற வைத்த ஒரு சின்ன தீப்பொறி நான். இது என்னால முடியும்னா உன்னாலையும் முடியும். தீப்பொறிக்கு சின்னது பெருசுன்னு வயசு கிடையாது. இதைத்தான் அன்றே பாரதி சொன்னான். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். சார், யார் சார் நீங்க? இந்த பக்கம் வரக்கூடாது, போங்க அப்படி பிளீஸ். உதயமூர்த்தியுடைய அப்பா. உதயமூர்த்தி அவருடைய தந்தை நான் தான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கும் கைதட்டல் கிடைச்சிருக்கு, நானும் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற இந்த கைதட்டல் ஒலிய இதுக்கு முன்னால அதை எங்கேயுமே கேட்டதில்லையா? கேட்டதே இல்லை. இப்படிப்பட்ட உன்னதமான பிள்ளைய நாட்டுக்கு கொடுத்த தந்தையா நான் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல், இது வள்ளுவன் வாக்கு. எங்க உதயமூர்த்தி எத்தனையோ ஏழை மக்களுக்கு விடுவெளியா இருந்திருக்கிறாங்க நினைக்கும் போது இவன மகனா பெற்ற இன்பத்தை இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷம் தான் உண்மையான சங்கீதம், அதுதான் உலக சங்கீதம். அப்படிப்பட்ட உலக சங்கீதத்துல நானும் ஒரு ஸ்வரமா இருக்க ஆசைப்படுறேன். அதுக்காக என் குரலை நான் அர்ப்பணிக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு முக்கியமான கடமை பாக்கி இருக்கு. அம்மா லலிதா, மேடைக்கு வாமா வாமா. Thank you.
முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோளை உயர்த்து துணி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் மண்ணில் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை.